இந்த நாளைக்குள்ள தியானத்தில் கூட என்ன நம்ம தியானிக்க வேண்டும் என்றால், மூன்று யுத்தங்களும் வெளிப்படுத்தல் 12 அதிகாரமும் அந்த தலைப்புல நாம் தியானிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல காணப்படுகிற மூன்று யுத்தங்கள். சில வாரங்களாகவே தானியேல் 70 வாரத்தின் அடிப்படையிலே வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்தை நாம் பிரித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியாக முதல் 3.5 ஆண்டில், அதாவது தானியேல் 70 வாரத்தின் முதல் 3.5 ஆண்டிலே, முதல் பாதி வாரத்திலே நடக்குகிற சம்பவங்கள் என்ன என்பதை நாம ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக கவனித்தோம். அதன் அடிப்படையிலேயே அதுக்கப்புறம் கிறிஸ்துவுக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் உள்ள காரியங்கள் என்ன என்பதை தியானித்தோம். ஏன் கிறிஸ்துவுக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் நாம் கடந்து போனோம் என்று பார்க்கும் பொழுது, வாரத்தின் நடுவிலே அந்த கிறிஸ்துவான தன்னையே தேவன் என்று சொல்லி உபத்திரவ காலத்திலே கட்ட போகிற ஆலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சொருபத்தை வைப்பான், அதற்காகத்தான் அந்த காரியம் நடக்கும் என்பதை முன்னிறுத்தியே நாங்க என்ன செய்தோம், கிறிஸ்துவுக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் காணப்படுகிற காரியம் என்ன, அந்த கிறிஸ்துவ என்பவன் கிறிஸ்துவுக்கு பதிலாகவும் கிறிஸ்துவோட இடத்தை அபகரிக்கும்படியாக வருகிறவன், அதாவது ஆன்டி கிரைஸ்ட் இஸ் அகெயின்ஸ்ட் மெசாயா. ஆன்டி கிரைஸ்ட் இஸ் ஒன் ஹூ புட்ஸ் ஹிம்செல்ஃப் இன் தி பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் இடத்தில தன்னை வைக்கிறவன் தான் அந்த கிறிஸ்து. ஆனா இப்பொழுது செயல்பட்டு வருகிறது அந்த கிறிஸ்துவின் ஆவி. பிதாவையும் குமாரனும் மறுதரிக்கிறவனே அந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவன் என்று சொல்லி, அந்த கிறிஸ்து பிதாவையும் குமாரனும் மறுதரிக்கிறவன் அந்த கிறிஸ்து என்று 1 யோவான் 2:22 அடிப்படையில கிறிஸ்துவுக்கும் அந்த கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம தியானித்தோம். மற்றமாக இன்றைக்கு இந்த தலைப்புக்கு நாம் ஏன் கொண்டு போறோம், அதாவது வெளிப்படுத்தல் 12 காணப்படுகிற மூன்று யுத்தங்கள் தலைப்புக்கு நாம் ஏன் கடந்து போகிறோம் என்று பார்க்கும் பொழுது, தானியேல் 70 வாரத்தின் நடுமையத்திலே நடக்குகிற சம்பவங்களிலே காரியங்கள் வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரம் வரைக்கும் அது காணப்படும். தானியேல் 70 வாரத்திலே வாரத்தின் நடுவிலே நடக்குகிற சம்பவங்கள், அதாவது தானியேல் 9 அதிகாரம் 27 வசனத்தில் காணப்படுகிற அந்த வசனத்தை வாசிங்க. தானியேல் 9:27 வாசிச்சா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும், அப்பதான் நம்ம இதுக்கு கொஞ்சம் கடந்து போக முடியும். தானியேல் 9:27, அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பழியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார், அருவறுப்பான செட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றார். அவர் ஒரு வாரம் அளவு அப்படி, இப்ப வாரம் என்பது நான் சொன்ன ஒரு நாட் தி டேஸ் ஆஃப் தி வீக் பட் இயர் ஆஃப் தி வீக், ஒரு வாரத்திலே காணப்படுகிற நாட்கள் அல்ல, வாரத்திலே காணப்படுகிற வருடங்கள் என்று சொன்னேன். அப்போ ஒரு வாரம் என்பது 7 வருடம், அதாவது 7 ஆண்டு உபத்திரவத்த காலத்தின் சம்பவிக்கிறதை 9 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது. அதை மூன்றாக நம்ம பிரிச்சோம். எப்படி என்று பிரிச்சோம், ஒரு முதல் வாரம் வாரத்தின் நடுவிலே இறுதி வாரம் என்று பிரித்தோம், முதல் 3.5 ஆண்டு நடு வாரம் இறுதி 3.5 ஆண்டு என்று பிரித்தோம். அது முதல் 3.5 ஆண்டை வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 6-9 அதிகாரம் வரை இருக்கிற சம்பவங்கள் அப்பொழுது நடக்கும். வாரத்தின் நடுவிலே நடக்கிற சம்பவங்கள் வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்திலிருந்து 14 அதிகாரம் வரைக்கும் இருக்கிற சம்பவங்கள் நடைபெறும். வாரத்தின் இறுதியிலே அதாவது கடைசி வாரம், அதாவது கடைசி 3.5 ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லாஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி வீக், அதுல 15-16 அதிகாரம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நடக்கிற சம்பவங்கள் அங்கு நடக்கும். அப்படிதான் அடிப்படையில நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்களாக தியானிக்கிறோம். ரைட்டா, இப்ப 2 வாரங்கள் நம்ம கடந்துட்டோம். அதுல கடந்த வைத்து எதையெல்லாம் முடித்தோம்னு பார்க்கும்போது, முதல் 3.5 ஆண்டிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ட்ரிபுலேஷன் பீரியட்ல என்ன நடக்கும் என்பதை பார்த்தோம். அது வந்து வெளிப்படுத்த 6-9 அதிகாரம் வரை இருந்தது. அதுல காணப்பட்ட காரியங்கள் எதுன்னு பார்க்கும்போது, அவர் ஒரு வாரம் அளவு அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, கமா அது வரைக்கும் நடக்கிற சம்பவங்கள் வெளிப்படுத்தல் 6-9 அதிகாரங்கள், அந்த கமாவோட வெளிப்படுத்தல் 6-9 அதிகாரம் பிரிச்சிடறோம். அப்படியாக உலகம் 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதை 10 ராஜாக்கள் ஆட்சி செய்வார்கள் என்றும், முதலாவது அதான் நடக்கும். அடுத்து அந்த கிறிஸ்து அநேக இஸ்ரேல் ஜனத்தோடு உடன்படிக்கை உறுதிப்படுத்துவான், 2வது. 3வது, 144,000 இஸ்ரேவேலர்கள் முத்திரையிடப்படுவார்கள். 4வது, புதிதாக கட்டப்பட்ட 3வது ஆலயத்தின் யூதர்கள் பலி செலுத்தி ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க. 5வது, 2 சாட்சிகள் எழும்பி தீர்க்க
தீர்க்க தரிசனம் சொல்லி பூமியில் குடியிருக்கிற சகல வித வாதைகளாலும் பாதிப்பார்கள். ஆறாவது, ஏழு முத்திரைகள் உடைக்கப்படும். ஏழு எக்காலங்களில் எக்காலங்களில் ஆறு எக்காலங்கள் ஊதப்படும். வெளிப்படுத்த ஆறு எட்டு ஒன்பதுல காணப்படுகிறது. 144 ஊதர்களும் ரெண்டு சாட்சிகளும் தூதர்களும் எழும்பி நித்திய சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவிப்பார்கள். இறுதி வடிவமாக எசபேல் என்கிற வடிவத்தில் காணப்படுகிற சபை சகசை வரிவு வருகையிலே விடப்படும். அந்த சபையும் லவோதிக்கியா சபையும் இணைந்து உலகளாவிய மத ரீதியான சபையை உருவாக்குவார்கள். இது முதல் 3.5 ஆண்டு. அதை வந்து நம்ம வாசிச்சோம். இதுல வெளிப்படுத்தல் 6-9 அதிகாரங்களை தியானித்து விட்டோம். அடுத்ததான் நம்ம கடந்து வருகிறோம் வாரத்தின் நடுவிலே. அந்த அந்த வாரத்தின் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அந்த பகுதியை வெளிப்படுத்தல் 10-14 அதிகாரத்தில் நடக்கிற சம்பவத்தோடு இணைக்கிறோம். அதுல தான் பார்க்கும்போது அந்த வாரம் பாதி சென்று பலியையும் காணியையும் யார் ஒழிக்க பண்ணுவார்? அந்த கிறிஸ்து என்ன செய்வான்? காணிக்கையையும், அதாவது என்ன செய்ய பண்ணுவாங்க, அந்த உடன்படிக்கையை என்ன பண்ணுவோம், உறுதிப்படுத்த உடன் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே, இந்த பாதி வாரத்தில் நடக்குகிற சம்பவங்கள் என்ன என்று பார்க்கும்போது மிருகத்திற்கு முழு அதிகாரமும் அளிக்கப்படும். முதலாவது அந்த பாதி வாரத்தில் நடு வாரத்தில் நடக்கிற காரியம் மிருகத்துக்கு முழு அதிகாரமும் அளிக்கப்படும். அது வந்து தானியேல் 7:25 வெளிப்படுத்தல் 13:5 காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் 13:5 நம்ம தானியேல் பார்க்கலாம். தானியேல் 7:25 பார்க்கலாம். முதலாவது தானியேல் 7:25 இங்க பார்க்கும் பொழுது உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அவர்களுக்கு ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலங்களும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஒப்பு கொடுக்கப்படுவார் எத்தனை காலங்கள்? காலம் காலங்கள் அரைக்காலங்கள், அதாவது 3.5 வருடம். எப்படி யூதர்கள் இப்படிதான் சொல்லுவாங்க, டைம்ஸ் அண்ட் ஹாஃப் அ டைம் சொல்லுவாங்க. இப்பொழுது அந்த மாதிரி பழக்கத்துல அவங்க இல்ல, ஆனா அந்த காலத்துல அப்படி சொல்லுவாங்க. சோ இந்த காலம் காலங்கள் அரைக்காலம் என்பது 3.5 வருடம். அப்போ கிட்டத்தட்ட மகா உபத்திரவ காலத்தில் கடைசி 3.5 வருடம் இந்த காரியம் நடக்கும். பாதாள திரும்பி எழும்பு வரும் மிருகம், சாவுக்கதுவா காயமாற சொத்தமாக்கப்பட்ட அந்த மிருகம் 2 சாட்சிகளை கொலை செய்யும். 3 நாள் மறித்த பிறகு 2 சாட்சிகளும் 3 நாளுக்கு பிறகு மறித்த 2 சாட்சிகளும் உயிரடைவார்கள். மேகத்தின் மேல் ஏறி வானத்திற்கு போவார்கள். இது எப்ப நடக்கும்? வானத்தில் நடுவிலே நடக்கும். அது எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்துல காணப்படுது. 7-12 வசனங்கள்ல இந்த காரியம் காணப்படுது. இதெல்லாம் வானத்தின் நடுவில் நடக்கிற காரியம். அப்போ 3வது நடக்கிற காரியம், அந்த கிறிஸ்து இஸ்ரவேலர் உறுதிப்படுத்தின உடன்படிக்கையை முறித்து விடுவான். அதுதான் தானியேல் 9:27 நாம் தியானித்தோம். பலியையும் ஆலயத்தின் செய்யாதபடிக்கு நிறுத்தி போடுவான். அது தானியேல் 9:27 நாம் தியானித்தோம். பாழாக்கும் அருவறுப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஸ்தாபிக்கப்படும் என்பதையும் குறித்தும் நம்ம தானியேல் 9:27 அங்கே அதே திருப்பி நாம் அங்கே இருக்கோம். யூதர்கள் உபத்திரவத்துக்கு தப்பும்படி வனாந்தரத்தை தஞ்சம் அடைவார்கள். அது எங்க இருக்கு? இந்த மகா உபத்திரவ காலத்திலே யூதர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை உடைக்கப்பட்டதுனால யூதர்களை அவன் கொல்ல ஆரம்பிப்பான். அதனால இந்த வாதகளில 2/3 யூதர்கள் மறித்திருப்பாங்க. 1 பங்கு யூதர்கள் மட்டும் தப்பித்துக் கொள்வார்கள். அந்த 1 பங்கு யூதர்களுக்கு சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்காது, தஞ்சம் அடைவதற்கு இடமும் இல்லை. ஏன்னா அந்த கிறிஸ்துவின் முத்திரை தரிக்காதவர்கள் யாரும் கொல்லவும் வாங்கவும் கூடாது என்று சட்டம் என்று அவங்க வந்து யூதர்கள் அந்த முத்திரை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவர்களை காப்பாற்றும்படியாக தேவன் வனாந்தரத்திலே ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி வைத்திருப்பாரு. அந்த இடத்தை நோக்கி யூதர்கள் ஓடி போயிடுவாங்க. அதை எங்க பார்க்கிறோம் என்று பார்க்கும் போது அங்கதான் நம்ம வருகிறோம். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் அங்கதான் நான் கொண்டு வந்து வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துல காணப்படுகிற 3 யுத்தங்கள் என்று கொண்டு வருகிறேன். இன்றைய தலைப்பிற்கு கொண்டு வர புரியுதுங்களா? இந்த தலைப்பை கொண்டு வந்ததற்கு முன்னுரையை மட்டும் நான் சொன்னேன். வெளிப்படுத்தல் 12:6 வாசிங்க. வெளிப்படுத்தல் அதிகாரம் 12:6 ஸ்ரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1120 நாள் அளவும் அவளை கோஷிப்பதற்கு தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இருந்ததா? 14வது வசனம்
ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் எப்ப நடக்கும்? வாரத்தின் நடுவிலே நடக்கும். 70வது தானியேல் 70வது வாரத்தின் நடுவிலே நடக்கும். இதுல ஒண்ணுத்துல நம்ம தானியேல் 7 அதிகாரத்துல சொன்ன காலமும் காலங்களும் அரை காலங்களும் அங்க வாசிச்சோம் இல்லையா, அதே இங்க இடம்பெற்றிருக்கு. அப்போ இது மகா உபத்திரவ காலம், கடைசி மூணரை ஆண்டு மகா உபத்திரவ காலத்துக்கு பத்தி சொல்லுகிறது. அந்த மகா உபத்திரவ காலத்துல போய் தஞ்சம் அடைய வேண்டும் என்றால் அவங்க வாரத்தின் நடுவிலே எங்க ஓடி போகணும்? தஞ்சம் அடையும்படியாக ஆண்டவர் வச்ச இடத்துக்கு ஓடி போகணும். அந்த ஓடி போய் தஞ்சம் அடைய எவ்வளவு நாள் அங்க இருப்பாங்க? 1260 நாட்கள் அங்கு இருப்பாங்க. காலமும் அரை காலங்களும் அரை காலங்களும் நாட்கள் அங்கு இருப்பாங்க. ரைட்டா? இங்க ஒரு 4 வாசகத்தை என்ன வாசிச்சோம்? 1260 நாட்கள் இருப்பாங்க, கடைசி 3.5 ஆண்டு அங்கதான் இருப்பாங்க. அதுக்கு பேரு மகா உபத்திரவ நாட்கள். அது எப்ப ஓடி போக ஆரம்பிப்பாங்க? வாரத்தின் நடுவுல ஓட ஆரம்பிப்பாங்க. கரெக்டா? அப்பதான் ஓடி போவாங்க. அப்ப ஓடி போய் தஞ்சம் அடையும் போது கடைசி 3.5 ஆண்டு அங்க இருப்பாங்க. அப்போ இந்த 12 அதிகாரத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டால் மாத்திரமே இந்த காரியத்தை நாம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு. அநேக காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு குழப்பமாக கூடப்பட்டிருக்கு இல்லையா? இந்த 12 அதிகாரம், இந்த 12 அதிகாரம் என்பது இடைவேளை அதிகாரம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்டர்வல் சாப்டர்ஸ் எது எப்போல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 5 இடைவேளை அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடைவேளை அதிகாரத்துல கிரோனாலஜிக்கலி நடக்கிற சம்பவங்கள் அங்கு இடம்பெறாமல் முன்னும் பின்னுமாக நடக்கிற சம்பவங்களையும் அங்க ஒரு சரியா மொத்தமா குடுத்து வச்சிருப்பாங்க. முன்பு நடந்த சம்பவம், அப்போது நடந்து கொண்டிருக்கிற சம்பவம், அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவம், இது எல்லாத்தையும் சேர்த்து சில காரியங்களை மொத்தமா அந்த இன்டர்வல் சாப்டர்ல போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட 5 இன்டர்வல் சாப்டர் இருக்குன்னு நான் உனக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். எத்தனை சாப்டர்? எத்தனை இன்டர்வல் சாப்டர்? 5 இடைவேளை அதிகாரங்கள் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன அதிகாரம் ஞாபகம் இருக்கிறது உங்களுக்கு? வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 14 வசனம், அதாவது வெளிப்படுத்தல் 10-11 அந்த அதிகாரமும் உங்களுக்கு இடைவேளை அதிகாரம். வெளிப்படுத்தல் 12-14 அதிகாரம் கூட இடைவேளை அதிகாரம். 16 அதிகாரத்துல 13-16 வசனம் வரைக்கும் இடைவேளை அதிகாரம். வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 6 வசனம் வரைக்கும் இடைவேளை அதிகாரம். ஓகே, நான் திருப்பி சொல்றேன். ரெவலேஷன் 7 இடைவேளை அதிகாரம், அதுக்கு தலைப்பு 1 lakh சீலிங் ஆஃப் 1,44,000 இஸ்ரேலைட் பீப்புள். ஃபர்ஸ்ட் அந்த அதிகாரத்துக்கு, இடைவேளை அதிகாரத்துக்கு பேர் இட்டு இருக்கிறோம், அப்பதான் ஞாபகம் இருக்கும். தென் அடுத்தது வந்து ரெவலேஷன் சாப்டர் 10 and chapter 11, அது கூட இடைவேளை அதிகாரம். அதுக்கு பேரு அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் நோ மோர் டிலே அண்ட் 2 விட்னஸஸ். அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் நோ மோர் டிலே அண்ட் 2 விட்னஸஸ், தாமதமில்லை என்கிற அறிவிப்பும் 2 சாட்சிகளும், அதுக்கு தலைப்பு. அடுத்து இடைவேளை அதிகாரம் வெளிப்படுத்தல் ரெவலேஷன் 12, 13 and 14 எல்லாம் சேர்த்து அதுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இஸ்ரேல்ஸ் ஃபிளைட் ஓடுறது 2 பீஸ்ட் அண்ட் 6 சீன்ஸ் ஆஃப் ஹோப். இஸ்ரேல் ஓடி மறைவிடத்தில் தஞ்சம் அடைவது 2 மிருகங்களும் 6 நம்பிக்கை அளிக்கும் காட்சிகளும். இது எத்தனையுமே வெளிப்படுத்தல் 12, 13, 16. 12 பேர் என்னன்னா, ரெவலேஷன் 12 பேர் என்ன தெரியுமா? தலைப்பு வந்து இஸ்ரேல்ஸ் ஃபிளைட் ஓடி போறது, ஃபிளைட் FLIGHT, இஸ்ரேல் ஃபிளைட், அதாவது இஸ்ரேல் ஓடி மறைவிடத்தில் தஞ்சம் அடைவது. அந்த தலைப்பு எதுக்கு? வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்துக்கு. வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்துக்கு தலைப்பு 2 மிருகங்கள், 2 பீஸ்ட். வெளிப்படுத்தல் 14 அதிகாரத்துக்கு தலைப்பு 6 சீன்ஸ் ஆஃப் ஹோப், 6 நம்பிக்கை அளிக்கும் காட்சிகள். 6 நம்பிக்கை அளிக்கும் காட்சிகள், இது 12, 13, 14, இது எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து அது ஒரு இடைவேளை அதிகாரம். இது எத்தனாவது குரூப்? 3rd குரூப் சொல்லிட்டேன். 1st குரூப், 2nd குரூப், 3rd குரூப் சொல்லிட்டேன். 4th குரூப் வெளிப்படுத்தல் 16 ரெவலேஷன் 16 verses 13-16, அவ்வளவுதான். ஃபுல் 16 சாப்டர் கிடையாது. ரெவலேஷன் 16, 13-16 சாப்டர், ரெவலேஷன் 16th சாப்டர் 13-16 verses மட்டும்தான். அதுக்கு டாபிக் வந்து கேதரிங் ஆஃப் நேஷன் டு அர்மகெடான், அர்மகெடானில் கூட்டி சேர்க்கப்படும் தேசங்கள். கேதரிங் ஆஃப் நேஷன்ஸ் டு அர்மகெடான், அர்மகெடானில் கூட்டி சேர்க்கப்படும்
தேசங்கள் இவ்வளவே தான். அதுவும் இடைவேளை அதிகாரம், கடைசி இடைவேளை அதிகாரம் ரெவலேஷன் 17:1 இருந்து ரெவலேஷன் 19:6 வரைக்கும். அதுக்கு பேரு பாபிலோன்ஸ் ஃபால், பாபிலோனின் வீழ்ச்சி, முழுமையாக வீழ்ச்சி. இது மட்டும்தான் இடைவேளை அதிகாரங்கள், இது கிரானாலஜிக்கலுக்கு இடம் பெறாது. மிச்சப்படிக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி திருப்பி சொல்றேன், வாரத்தின் முதல் வாரம் அதாவது முதல் ஃபர்ஸ்ட் 3.5 இயர்ஸ் ரெவலேஷன் சாப்டர் 6, 7, 8 and 9 ரைட். வாரத்தின் நடுவிலே சாப்டர் 10, 11, 12, 13 and 14, வாரத்தின் இறுதியிலே 15 and 16. இதுல கிரோனாலஜிக்கலா வரும், சில சாப்டர்ஸ் கிரோனாலஜிக்கலா இருக்காது. அந்த சாப்டர் எது எதுன்னு நான் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? நீங்க சொன்னீங்களே அந்த சாப்டர் இப்ப அதுல சேர்க்கிறீங்களேன்னு சொல்றீங்க இல்லையா, அதுலதான் சேர்த்தா சொல்லுவேன். ஆனா நீங்க தியானிச்சு படிக்கும் பொழுது அதோட சம்பவங்கள் முன்னும் பின்னமா சேர்ந்திருக்கும் அதுல. ஆனா அந்த அந்த சாப்டர் எங்க வைக்கணும்ங்கறத நம்ம தியானிச்சுதான் எடுக்க முடியும், புரியுதுங்களா? இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் முத்திரை நியாய தீர்ப்பு தொடக்கம் வந்து அந்த கிறிஸ்து வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருவது, அது ரெவலேஷன் 6 இருக்கு. ஆனா இது ரெவலேஷன் 7 144,000 சிறுவர்கள் முத்திரையிடப்படுவாங்க, அது ஆரம்பத்தில வைக்கிறோம் இல்லையா. அது கொண்டு போய் நீ 6 அப்புறம் 7 வைக்க முடியாது, கிரோனாலஜிக்கலியா அதாவது தல அரசு கால வரிசையின்படி அந்த 7 6 அப்புறம் வைக்க முடியாது. 7 தொடக்கத்துல கொண்டு வச்சிருவேன், புரியுதுங்களா? 6:1 நடக்கும் பொழுதே 7:1-14 நடந்துடும், 1:9 நடக்கும். நான் சொல்றது 6:1 முதல் முத்திரை உடைக்கப்படுகிறது, கரெக்டா? முதல் முத்திரை உடைக்கப்படுகிறது என்று வெளிப்படத்தில் 6:1 சொல்லுது. அதே டயத்துல தானியர் 9:22 என்ன சொல்லுது, அவன் அந்த கிறிஸ்து அநேகரோடு உடன்படிக்கை செய்து கொள்வான் என்று சொல்லுகிறது. அதுவும் அங்கதான் வைப்பான், ரைட். அந்த கிறிஸ்து அனைவரோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறான், அந்த கிறிஸ்து வெள்ளை குதிரையில வெளிப்படுகிறான். அப்போ அதே நடக்கும் பொழுது 144,000 இஸ்ரேல் ஜனங்கள் முத்திரையிடப்படுவாங்க. எங்க இருக்கு? வெளிப்பத்தில் 7 இருக்கு, அதை கொண்டு பிரண்ட்ல வச்சிருவேன். ஏன்னா அது கால வரிசையின்படி வராத ஒரு பகுதி, சொல்றது புரியுதுங்களா? ரைட். அதே மாதிரி நான் உங்க சொன்ன அதே முதல் 3.5 ஆண்டுல 2 சாட்சிகள் எழும்புவாங்க, எருசலேம்ல எழும்பி அவர்கள் பூமியின் குடியிருக்கிற ஜனங்களை வாதிப்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவங்க எலியாவின் ஆவி உடையவர்களாகவும் மோசையின் ஆவி உடையவர்களாக இருப்பாங்க. அது எங்க இருக்கு? வெளிப்படத்தில் 11 இருக்கு, 3:6. அதை கொண்டு எங்க வச்சேன்? வெளிப்படத்தில் 6 முதல்ல கொண்டு வச்சிட்டேன், ரைட். ஏன்னா அதுவும் கால வரிசையின் வருகிற அதிகாரம் அல்ல, இடைவேளை அதிகாரம். நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க அப்ப நீங்க சொல்றது எப்படி சிஸ்டர்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த இடைவேளை அதிகாரத்தை நான் எங்க வேணா கொண்டு வைப்பேன், படிச்சு பார்த்துதான் கண்டுபிடிக்கணும் அது எங்க வருது என்று சொல்லி, ரைட். அதே மாதிரிதான் நான் இங்க என்ன கொண்டு வரேன், வாரத்தின் நடுவுல கொண்டு வரும் இல்ல, வாரத்தின் நடுவுல வரும்பொழுது 10-14 வரைக்கும் நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே அங்கதான் நடக்குது. ஆனா நீங்க 12 வரும் பொழுது, அதாவது சாத்தானுடைய தொடக்கம் எங்க, ரைட்டா? நம்ம வாசிச்சோம் ஆதியாகமம் 3:15 வைத்து நம்ம தியானிச்சோம் இல்லையா, அது புரோட்டோ இவாங்கெலியன், அதாவது முதலாவது அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் அப்படி என்று ஆதியாகமம் 3:15 ஆரம்பிச்சோம் இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிக்கும் வெளிப்படுத்தல் 12 ஏன் சொன்னவங்களுக்கு அது கால வரிசையின்படி வராது. அதுல இருக்க சம்பவங்கள் முன்னும் பின்னும் நடுவில் அதுக்கப்புறம் நடக்கிறத சேர்த்து அது காணப்படும். அதனாலதான் நான் இடைவேளை அதிகாரத்துல அதுல வச்சேன். ஆனா அதுல சில சம்பவங்கள் வாரத்தின் நடுவில் நடக்கும். அது என்ன சம்பவம் நான் உங்களுக்கு சொன்னேன், வெளிப்படுத்தல் 12:6 சொன்னா, அது எப்ப நடக்கும்? வாரத்தின் நடுவில் நடக்கும். 14 எங்க நடக்கும்? வாரத்தின் நடுவில் நடக்கும். நடுவில் நாம எடுக்க முடியாது. ஏன்னா தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நடக்கிற சம்பவம் எல்லாமே 12 கொடுத்துட்டாங்க. அப்போ நான் இது 12 புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 12 3 யுத்தங்கள் நடக்குது. எத்தனை நடக்குது? 3 யுத்தம் நடக்குது. அதனால இந்த 12 மூணா பிரிக்கிறோம். நல்லா புரியுது. இப்ப 12 மூணா பிரிக்கிறோம். நாம இப்ப எங்க இருக்கிறோம்? தானிய 70 வாரத்தின் நடுமையத்துல நிக்கிறோம். அங்க நடக்கிற சம்பவங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அங்க என்ன நடக்கும்? அந்த கிறிஸ்து உடன்படிக்கை உடைப்பான், கட்டப்பட்ட ஆலயத்துல போய் அமர்ந்து தானே மெசியா என்று சொல்லுவான். அவன் வந்து உடன்படிக்கை உடைக்க யூதர்களோடு சேர்ந்து உடன்படிக்கை உடைத்து விட்டதுனால யூதர்களுக்கு மிகப்பெரிய உபத்திரவம் வரும். அதுக்கு பேரு மகா உபத்திரவ காலம். அதாவது அதேதான் மத்திய 24 கத்தர இயேசு கிறிஸ்துவே சொல்றார், உலகம் தோன்ற முதல் இப்படிப்பட்ட ஒரு காலம் ஏற்பட்டதே இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமாக இந்த நாட்கள் குறைக்கப்படுகிறது. எவ்வளவு குறைச்சாரு? 3.5 வருஷமா குறைச்சாரு. என்ன சொல்றாரு? யூதே எருசலேமிற்கு எங்க போக சொல்றாரு? யூதாவுக்கு ஓடி போங்க,
சொல்றாங்களா, கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவருக்கு ஐயோ, நீங்க வந்து இது வந்து ஓய்வு நாள்ல இந்த நாள் ஏற்படாத படிக்கு பார்த்துக் கொள்ளுங்க, எல்லாரும் மலைக்கு ஓடி போங்க. யார் சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. அந்த சம்பவத்தை தான் நாம இப்ப தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சம்பவத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வெளிப்படுத்தல் அந்த சம்பவம் எங்க இருக்கு? மத்தேயு 24 இருக்கு, தானியேல் 9:27 இருக்கு, வெளிப்படுத்தல் 12 அது இருக்கு. நம்ம வெளிப்படுத்தல் மத்தேயு 24 ஓரளவுக்கு நல்லா நம்ம தியானிச்சிருக்கிறோம் இல்லையா. வெளிப்படுத்தல் மத்தேயு 24 ஒன்னா வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 வசனங்கள் வரைக்கும் உபத்திரவ காலம் ஒராட்டி பார்த்தலாம். ஒன்னா வெளிப்படுத்தின சாரி மத்தேயு 24 இது அங்க அதோட வர்றதுதான். நம்ம நிறைய இது தியானிச்சிருக்கோம், வேகமா சொல்லும் போது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. மத்தேயு 24 1 வசனத்திலேருந்து இங்க பாருங்க 15 வசனம் வரைக்கும் என்ன போட்டிருக்கு? மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற வாசிக்கிறவன் சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்க அதை பரிசுத்திலிருந்து நிற்க காணும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள், வீட்டில் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகவும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுக்க திரும்பி வராதிருக்க கடவன், அந்நாட்டில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாலை காலத்தில் ஓய்வு நாளாவது சம்பவிக்காதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் இதில் உலகம் உண்டான முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவம் மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உங்களுக்கு உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைப்படாதிருந்தால் ஒருவனாக தப்பி போவதில்லை, தெரிந்து போட்டவன் மட்டுமே அந்த நாட்கள் உடைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? இதுவரைக்கும் எது வரைக்கும்? 15-22 வரைக்கும் வாரத்தின் நடுவிலே நடக்கிற சம்பவம். எந்த வாரம்? தானியேலோட 70 வாரம். தானியேல் 9:27 வசனத்தை சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த அதிகாரத்தின் நடுவுல சம்பவம் வந்துச்சு இல்லையா, அதுக்கும் இதுவும் ஒண்ணு. இது எங்க வருது? வெளிப்படுத்தல் 12 நியாய தீர்ப்புகள் முடிஞ்சிருக்கும். எந்த அதுக்கு முத்திரை நியாய தீர்ப்பு? எக்காலத்துல 6 எக்காலங்கள் ஊதப்பட்டிருக்கும், நடுவுல கரெக்டா 7 எக்காலம் ஊதுவாங்க, அப்போ இந்த நடு சம்பவங்கள் நடக்கும். 6 எக்காலம் ஊதறதுக்கும் கலச நியாய தீர்ப்பு ஊற்றப்படுவதற்கும் நடுவுல இந்த காரியங்களை கரகரம் நடக்கும். இது நடந்து முடிஞ்ச உடனே இந்த கிராஸ் பண்ண உடனே 7 கலச நியாய தீர்ப்பு முடிந்துவிடும். ரைட்டா? இப்ப எங்க கரெக்ட்? இப்ப நல்லா புரியுதா? இப்ப 12 அதிகார திருப்பி வருவாமா? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க, கொஞ்சம் டஃப் இது. நம்ம எங்கெங்க கொண்டு வர பாருங்க, தானியேல் 9:27 மத்தேயு 24 கொண்டு வந்தேன், இங்க ரெவலேஷன் 12 கொண்டு வந்துட்டேன். ரெவலேஷன் 12 கொண்டு வரும்போது இது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வராது, இது இடைவேளை அதிகாரம். அதனால இது இடைவேளை அதிகாரத்தை நம்ம வேற மாதிரி தான் தியானிக்க வேண்டும். இதிலே கொடுக்கப்பட்ட சம்பவங்கள் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட முதலாவது அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்திலிருந்தே இது தொடங்கும். ரைட்? இது தொடங்கி எதுவரை போகும்? கத்ரா இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வருகை தந்து சாத்தானவன் பாதாளத்தில் தள்ளப்படுவது வரைக்கும் இது கொண்டு போகும். முழுமையா இது கொண்டு போயிடும். அதனால இது தியானிக்கும் போது எல்லாமே வசனங்கள் இதுல கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அதை எப்படி நம்ம தியானிக்க போறோம்? ஏன்னா இது கொஞ்சம் குழப்பமான அதிகாரம், சரியாக புரிந்து கொள்ள வேண்டால் புரியாது. அதனால இதை 3 நான் பிரிக்கிறேன். 3 பிரிக்கும் போது இன்னும் ஈஸியா புரியும். எடுத்து அதை எப்படி 3 பிரிக்கிறோம்? இங்க 3 யுத்தம் நடக்குது. எப்படி? முதல் யுத்தம் பாஸ்ட் வார், முன்பு நடந்த யுத்தம். வார் ஹேப்பன்ட் இன் தி பாஸ்ட், பாஸ்ட் வார், பிஏஎஸ்டி, முன்பு நடந்த யுத்தம். அது வெளிப்படுத்தல் 12:1-5 வசனம், ரெவலேஷன் 12:1-5 பாஸ்ட் வார் டாபிக். ஓகே, அடுத்தது ரெவலேஷன் 12:6-12 வரைக்கும் வெளிப்படுத்தல் 12:6-12 வசனங்கள் பரலோகத்தில் நடக்கிற யுத்தம், வார் இன் ஹெவன். ஓகே, வார் ஹேப்பன்ட் பாஸ்ட், அதுக்கப்புறம் வார் இன் ஹெவன், அது 6-12 வசனம். அடுத்து வெளிப்படுத்தல் 12:13-17 வசனங்கள், சாப்டர் 12:13-17 வரைக்கும் வார் இன் எர்த், பூமியில நடக்கிற யுத்தம். ஹெவன் நான் சொன்ன 3 ஹெவன் சொன்ன ஹெவன்ல நடக்கும். எது 6-12 மட்டும் ஹெவன்ல நடந்துட்டு இருக்கிறது தான் இங்க நம்ம வரோம். சில காரியங்கள் நம்ம ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பார்க்கும்போது. நம்ம பைபிள்லயே இந்த சம்பவம் மட்டும் அல்ல, அநேக சம்பவங்களை பிசிக்கலா வேர்ல்ட்ல நடக்கிறது ஒரு பக்கம் இருக்கும்,
ஆனா ஸ்பிரிச்சுவலா மேல நடக்கிறத அந்த ராஜாவுக்கும் அந்த தீர்க்க தரிசிக்கும் சொல்லாட்டா கூட வேற யாருக்கும் சொல்லிருப்பாங்க, அவங்க வேற எங்கேயும் எழுதியிருப்பாங்க. அது ரெண்டு எல்லாத்தையும் கார்லேட் பண்ணி பார்த்தா அப்படியே அற்புதமா இருக்கும். நாம எல்லாம் கண்ண பாக்குறது மட்டும்தான் இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியாம ஆவியின் மண்டலத்திலே சில காரியங்கள் நடந்திருக்கு. அதையும் பைபிள் சொல்லாம இல்ல சொல்லிருக்கு, ஆனா நமக்கு தெரியல அது எங்க இருக்குன்னு. அது தெரியும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கும்போது, சனகிரிப் ராஜா எல்லாத்தையும் முட்டு கேட்டுட்டார், நாகீசில இருந்து பிடிச்சி யூதர்களுடைய தேசத்தை எல்லாத்தையும் பிடிச்சிட்டார். அப்போ எசேக்கியா ராஜா தான் அப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கா யூதா எருசலேம்ல. எருசலேமை முட்டு கேட்டார், வரப்போறான். இப்ப லாகிச புடிச்சாச்சு, லாகிசுக்கு அடிச்சு எல்லா பட்டணத்தையும் புடிச்சிட்டான். எருசலேம் என்பது தலைநகரம், தலைநகரத்தை புடிச்சா கம்ப்ளீட்டா அவங்க புடிச்சிட்டான்னு அர்த்தம். இப்ப அபுதாபி தலைநகரம், டெல்லி தலைநகரம், ஒரு தலைநகரத்தை புடிச்சிட்டான்னா முழு தேசத்தை புடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அடிமையா போகணும் அதான் அர்த்தம். அப்படி எருசலேமை பிடிக்க வரும் பொழுது ஒரே அன்னைக்கு நைட்டு சாட்டர்ஜி போட்டாங்க, நாளைக்கு மார்னிங் போய் இப்படி இப்படியா உள்ள போய் இப்படி எல்லாம் அடிச்சு பிடிக்கிறதுன்னு அன்னைக்கு நைட் எல்லாம் தூங்கிட்டாங்க. இன்னைக்கு இருந்த அசீல ராஜா சனகிரிப் ராஜா எத்தனை பேர் அசிரியர்கள் சோல்ஜர்ஸ், 1,85,000 சோல்ஜர்ஸ். தமிழ்ல சொல்ல வர மாட்டேன், 1,85,000 சோல்ஜர்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்க. இவங்க கதற கதற அழுகுறாங்க. எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்க தரிசியும் அவர் கூட இருக்கிறார். அவங்க அழும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு தூதன் அனுப்புறார் நைட்டு. அந்த தூதன் வந்ததுனால என்ன நினைச்சு எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அடுத்த நாள் ஏச்சு பார்த்தா எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. அப்போ இந்த சம்பவத்தை யாரெல்லாம் எழுதுறாங்க, பைபிள்ல எங்கெல்லாம் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகத்துல, ஒன்னு ராஜாக்கள்ல இருக்கு, ரைட்டா. நாலாம் புஸ்தகத்துல கிரானிக்கல்ஸ் திருப்பி எழுதுவாங்க. ஏன்னா எஸ்ரா வந்து திருப்பி எழுத வைக்கிறாங்க எல்லாத்தையும். சிறையிருப்பிலன் வந்து 70 சாஸ்திரிகளை, வேத பண்டிதர்களை கொண்டு, ஸ்கிரைப்ஸ் கொண்டு திருப்பி எல்லாத்தையும் எழுத வைக்கிறார். அதனால கிரானிக்கல் புக்ஸ்லயும் அது இருக்கும். இது இல்லாம நம்ம தெரியும் இந்த சம்பவம் ஏசாயாவை எழுதிட்டார். 33, 36 அதிகாரத்துல இதெல்லாம் இருக்கு. நான் நினைச்சேன் இவ்வளவுதான், இவ்வளவுதான் நான் நினைச்சிருந்தேன். நிஜமாவே எனக்கு இவ்வளவுதான் இது வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனா இது எல்லாம் வந்து எல்லாம் என்ன எழுதிருக்காங்க, பிசிக்கல் வேர்ல்டுல, இந்த உலகத்துல இந்த மாதிரி நடந்தது மட்டும்தான் அவங்க எழுதினாங்க. ஆனா ஆவியின் மண்டலத்துல ஒரு காரியம் நடந்தது, அது எழுதியிருக்காங்க. சங்கீதம் 76, சங்கீதம் 76 வாசிச்சா ஆவியின் மண்டலத்துல இந்த யுத்தம் நடந்தது எப்படி என்று சொல்லப்பட்டது. அதுதான் நம்ம வாசிக்கும் போது நம்ம வருகிற பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம கண்களுக்கு முன்பால் சில காரியம் நடக்குது தான், ஆனால் நமக்காக வான மண்டலத்துல பெரிய பெரிய யுத்தத்தை ஆண்டவர் செய்து கொண்டார். அதுதான் அங்க புரிஞ்சிச்சு. அங்க பாருங்களேன், நம்ம அது மட்டும் வாசிப்போம். அது வாசிக்கும் போது நான் இதை கொண்டு வரது உங்களுக்கு நல்லா கூட இருக்கும். சாம் 76 யார் இப்ப கொஞ்சம் வாசிப்போம். நம்ம இது வரைக்கும் கண்டிராத ஒரு அற்புதமா இருந்துச்சு அது எனக்கு. அது படிச்ச போது சாம் 76, ஒரு சகோதரி எனக்கு போன் அடிச்சு சொன்னாங்க, அந்த சகோதரி எனக்காக பிரேயர் பண்றாங்க. அவங்க எனக்கு மென்டர் மாதிரி வச்சுங்களேன், அவர் மென்டர் எனக்கு உண்டு, அது நல்லது. நம்ம தவறு செய்யும் போது ஆண்டவர் அவங்க விளக்குவார். அவங்க எனக்கு போன் அடிச்சு, சிஸ்டர் உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்துல இருந்து இந்த அதிகாரத்துல அவங்களை படிக்க சொல்லு, பேரை சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அன்னைக்கே காலப்புறம் அடிச்சாங்க. சிஸ்டர் எனக்கு ஒண்ணுமே தெரியல, உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த சங்கீதத்தை உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. இந்த சங்கீதம் அவங்களுக்கு அவ்வளவு வேதத்தை கொடுத்து தெரியாது. அவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வளங்களும் சொப்பனத்தை கொடுத்து விவாதிக்கிறதும் அவங்களுக்கு வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கும். நான் அந்த தரிசனங்களையும் நம்பவே நம்பும். ஏன்னா ஆண்டவர் நடத்து இந்த அதிகாரத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நம்ம நேரம் தியானிச்ச பிறகு தெரியுது இத யாரு எழுதியிருக்கிறா. ஆசா நெகிதோப்பின் வாத்தியத்தில் வாசித்து ராத்திரனுக்கு ஓக்கியப்பட்ட ஆசாவின் சங்கீதம். யூதாவின் தேவன் அறியப்பட்டவர். இஸ்ரவேல் அவருடைய நாம், இஸ்ரவேல் அவருடைய நாமம் பெரியது. யூதா இஸ்ரவேல், சாலோம் அதுவும் அவர் பெயர். சாலோமில் அவருடைய கூடாரமும், சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. சோ இஸ்ரவேலை குறிக்கிறதுக்கு 4, யூதா இஸ்ரவேல் சாலேம் சியோன், இது எல்லாமே ஒன்னதான் குறிப்பிடும். 4 சொல்லிட்டு அங்கே இருந்து, எங்க இருந்து, அந்த 4 இடமாக எருசலேம் இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்த, யாருக்கு ஒண்ணுமே சொல்லப்படல. மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கலும் நீ பிரகாசம் உள்ளவர். கொள்ளையுள்ள பர்வதம் பார்த்து மவுண்டன் வித் பிரே, அதை விட பிரகாசம் உள்ளவர். அதாவது கொள்ளையிடும்படியாக, இப்ப அனிமல் ஒரு பெரிய ஒரு மிருகம், ஓகே, அது வந்து ஒரு சிங்கம், சிங்கம் வந்து முயலை ஈஸியா தின்னு அப்படிதானப்பா கஷ்டமே. அது மாதிரி அந்த சிங்கத்துக்கு முயல் அதிகமா இருக்கிற ஒரு மலைய விட நீ பெரியவர் கொள்ளையிட்டு அடிக்கிறது. புரியுதுங்களா சொல்லிட்டு, தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு, யார்பா
தைரியம், அவங்க கொள்ளையிடப்பட்டாங்க. யாரு? இவன் சிங்கம், தைரியம் நெஞ்சில வெறும் முயல் குட்டி. ரைட், கம்பாரிசன் எல்லாமே கொல்லப்பட்டு நித்திரை அடைந்து. என்னப்பா, யார் நித்திரை அடைந்தது? அவங்க தூங்கிருக்கும் போதே செத்துட்டாங்க. ஒருத்தரும் ஏச்சுக்கு நித்திரை அடைந்து அசந்தார்கள். ரைட்டா, வல்லமை உள்ள எல்லா மனுஷனுடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போயிட்டு, ஒரு கை கூட அவங்களால ஏச்சு அசைக்க முடியல. அப்படியே அவங்க தூக்கத்திலே செத்துருக்காங்க எல்லாரும். அப்படிதான் சொல்றாங்க, தூக்கத்திலே அவங்க செத்தாங்க. யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் இரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. அதுவும் விழுந்துருச்சு, யாரும் ஒண்ணு ஏச்சுக்க முடியல. அன்னைக்கு எல்லாம் செத்துட்டாங்க, ஒரே ஒத்த வந்தான், எல்லாம் செத்துட்டாங்க. நீரே பயங்கரமானவர், உமது கோபம் ஊழும் போது உமக்கு முன்பாக நிற்பவர் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரி எழுந்தருளின் போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. மனுஷனுடைய கோபம் முது மகிமையை விளங்க பண்ணும். மிஞ்சும் கோபத்தை நீ அடுக்குவே. அவன் கோபமா தான் வந்தான். அவனுடைய கோபம் யாருடைய மகிமை விளங்கப்பட்டது? தேவனுடைய கோபம். அந்த கோபம் யாருக்கு எதிராக எழுந்தது? தேவ பிள்ளைகளுக்கு எதிராக கோபமா எதிராக வரும் பொழுது அவருடைய நாமம் அங்கு மகிமைப்பட்டது. மகிமைப்பட்டது பொறுத்தரை பண்ணி அதை உங்கள் தேவனா கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கையை கொண்டு வர கடவார்கள். பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். இத ரொம்ப நேரம் தியானிச்சு பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது. கனகரி அழிக்கப்பட்டது, அவரோட சேனை அழிக்கப்பட்டது. சோ அப்போ இது எங்க நடந்திருக்கு? பரலோகத்துல ஆவியின் மண்டலத்துல இந்த காரியம் நடந்திருக்கு. இது ஃபுல்லாவே 76 பெரிய பெரிய பலசாலிகள், அவங்களால ஏச்சுக்க முடியாது. ஒரு விரல் கூட அசையல, நித்திரை இருந்து அப்படியே கடந்தாங்க. தைரியம் உள்ளவர்கள் ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க. ஏன்னா நீங்க எங்க இருந்து வில்லுகளையும் அம்புகளையும் கேடகத்தையும் இங்கேருந்து எரிசல இருந்து அனுப்பி அவங்களை கொண்டிருக்கு? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம யார் தூங்குறான்? எசேக்கிய ராஜாவும் தூங்குறான், அவங்க தீர்க்க தரிசன சொல்ல ஏசாயாவும் தூங்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு எதிராக வந்த சனகரிப்பு தூங்கிட்டு இருக்கான், 185,000 சோல்ஜர்ஸும் தூங்கிட்டு இருக்காங்க, குதிரையும் தூங்கிட்டு இருக்கு, ரதமும் சும்மா நிக்குது. செய்தது எல்லாம் என் தேவன். இது எங்க நடந்த யுத்தம்? பரலோகத்தில் நடந்த யுத்தம். உலகத்துல ஒரு யுத்தம் நடக்குது, பரலோகத்துல. ஆனா தேவன் அதை வெளிப்படுத்தாம யாருக்காவது எப்படியாவது வெளிப்படுத்தி பைபிள்ல வந்துடும். இதே மாதிரிதான் தெபோராள் ஆனவள், தெபோராள் வந்து யார ஜெயிக்கிறார்? தெபோராளும் பாராக்கும் சேர்ந்து அந்த கானானியர்களை ஜெயிக்கிறாங்க. அப்படிதானே, கானானியர்களை ஜெயிக்கிறாங்க. அது எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்லப்படல. ஆனா தெபோராள் பாடுறாங்க, அதுல சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதுல ஒண்ணுமே சொல்ல. நியாயாதிபதி புத்தகத்துல வாசிக்கும் போது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த தெபோராள் பாட்டு பாடுறாங்க, பாடுறாங்களா, அந்த பாட்டுல போட்டிருக்கு, தெபோராள் நாங்களா மேல இருந்தோம், மழை பெய்ஞ்சிச்சு. மழை பெய்ததுனால முன்னாடி வற்றி போயிருந்த ஆறுல களிமண் நிறைய இருந்துச்சு. அது தெரியாம நாங்க மேல இருக்க சொன்னார், நாங்க மேல போய் நின்னுட்டோம். அந்த அவர்கள் எல்லாருமே யுத்தத்துல பெரிய பெரிய ரதங்களோடு கூட வந்து நின்னுட்டாங்க. யாரு? காணாடி வந்து நின்னுட்டாங்க. அப்ப மழை இல்ல, ஒண்ணும் இல்ல, அங்க தண்ணியும் ஓடல. ஆனா திடீரென்று மழை பெய்ஞ்சிச்சு. மழை பெய்ஞ்சதுனால சேறு சகதிமை ஆகி அந்த ரதங்களும் அந்த சேறு சகதியில மாட்டிக்கிச்சு. அந்த குதிரை ஓட பார்க்கறது, குதிரையோட குழம்பும் மாத்தி குதிரையோட காலையே உடைஞ்சிருச்சு. அந்த டயத்துல நாங்க என்ன சொன்னோம்? மேலே இருந்து பாராக்க ஓடி போன்னு நான் சொன்னேன். அவன் வேகமா 10,000 பேர் கூட ஓடி வந்தான். அவருடைய போர்ஸ் வேகமா இறங்கி வரப்ப, போர்ஸ் தனி இல்லையா, இந்த சென்ட்ரிஃபியூகல் போர்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, போர்ஸ் போர்ஸா வந்து கத்திய போட்டு அரிச்சு அரிச்சு ஓடி. அவன் பயந்து எல்லாரும் கீழே இறங்கின, அவன் காலெல்லாம் சேத்துல மாட்டிக்கிச்சு, அவனால ஓட முடியல. அப்படியே எல்லாரையும் கொண்டான். இது எங்க இருக்கு? தெபோராள் பாடும் பொழுது இருக்கு. இது எப்படி ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. ஆனா தெபோராள் பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா புரியுது எப்படி ஜெயிச்சிருக்காங்க பாருங்க. ஆண்டவர் எது வேணா செய்வான். அப்படியாகத்தான் இங்க என்ன, இது இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னு, பழைய ஏற்பாட்டுல நடந்தது இல்லையா? இதே மாதிரி ஒரு சம்பவம் யாருக்கு நடக்கும்? இந்த மகா உபத்திரவ காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கும். ஏன்னா அவங்களை கொண்டுதான் 1000 வருட அரசாட்சியை தேவன் ஸ்தாபிக்க வேண்டும். இந்த ஜனங்கள் மறுபடியும் கர்த்தராக இயேசுவை மெசியா என்று அங்கீகரித்து அவர் கூப்பிடுன குத்தினவரை அவர் நோக்கி பார்ப்பாங்க. எப்போ இந்த இஸ்ரேல் தேசம் தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய பராக்கிரமத்தையும் தன்னுடைய அனைத்து மிலிட்டரி போர்ஸையும் இழந்துட்டு, ஒண்ணுமே இல்லை, எனக்கு உதவி செய்த யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் கண்ணீர் விட்டு அழுது நின்று, மெசியா நீங்க தான் வந்து எங்களை காப்பாற்றுங்க சொல்லுற நிலைமைக்கு யார் கொண்டு போனோம்?
இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் கொண்டு போறோம். ஏன்னா முதல் வரிகளை கர்த்தர் இயேசு மெசியாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் அவங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ண இடத்துக்கு ஓடி போகணும். அவங்க அந்த இடத்துக்கு ஓடி போகிற சம்பவத்தை தான் வெளிப்படுத்தல் 12 சொல்லியிருக்கு. உலகம் தோன்றி ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திலே தொடங்கின யுத்தம் அது பாஸ்ட் வார். அது எது வரைக்கும் அந்த யுத்தம் நடந்ததுன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்து பரம் ஏறிய வரைக்கும் அந்த யுத்தம் நடந்துச்சு. ரைட், அதுக்கு பேரு பாஸ்ட் வார். அந்த தான் 1-5 சொல்லுது. ரைட், இப்ப வாசிக்கலாமா 12:1 சொல்லுவேன். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அடைந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிறுசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியா இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளின் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பமா இருந்தது. அதன் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல சாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இது யார பத்தி சொல்லுது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுது. அப்ப இந்த ஸ்திரீ யாரு? இப்ப இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாதான் இது புரியும். ரைட்டா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இயேசு கிறிஸ்து சொல்றது. இயேசு கிறிஸ்து எங்க எந்த சந்ததியில பிறந்தார்? ஆபிரகாமில், இஸ்ரவேல், யூதா சந்ததியில பிறந்தார். சோ இது எல்லாமே இங்க வந்துருது. ஓகே, அதுக்கு நடுல வலு சர்ப்பம் வேற வராரு. அவர் வந்து இதுல சண்டை வேற போடுறார். ஏன் சண்டை போடணும் அது நமக்கு புரியல, அது தெரிய வேண்டும். ஓகே, இப்படியாக நமக்கு மொத்தமாக வெளிப்படுத்தல் விசேஷத்துல 4 ஸ்திரீகளை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இதே போல 4 ஸ்திரீ. முதல் ஸ்திரீ எசபேல் என்கிற ஸ்திரீ. ஓகே, அவர் எதற்கு அத்தாட்சியாக இருக்காங்க பார்க்கும்போது வீழ்ச்சி அடைந்த சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். ஓகே, யார் எசபேல் என்கிற ஸ்திரீ? அது வந்து ரெவலேஷன் 2:20 நம்ம முன்னாடி தியானிச்சிட்டோம். பட் அடுத்தது இங்க வெளிப்படுத்தல் 12 காணப்படுகிற இந்த ஸ்திரீ. இந்த ஸ்திரீ என்ன பண்றா, என்ன நடக்குது மொத்தமா பார்க்கும்போது, ஹூ ஸ்ட்ரகிள் டு கிவ் பர்த், ஒரு பிள்ளையை பெறுவதற்கு மிகவும் கஷ்டப்படுறா அது தெரியுது. அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றா, 6 வசனத்துல வாசிங்க, சிரியானவ வனாந்திற்கு ஓடி போனாள். அப்ப இந்த ஸ்திரீயே எங்கயோ ஓடி போறா, ஃப்ளீ ஃப்ரம் எங்க, யாருக்கு தப்பி ஓடி போறா, இந்த வலு சர்ப்பத்துக்கு தப்பி ஓடி போறா. இந்த ஸ்திரீயை பத்தி எனக்கு 12 என்ன தெரியுதுன்னு பார்த்தா, இந்த ஸ்திரீ இருக்கிறா அவளுக்கு பிள்ளை பேரு உண்டாகிறதுக்கு பயங்கர கஷ்டப்படுறான். ஒண்ணு, அடுத்து என்ன பண்றா, நேர அவளை பத்தி கூட சொல்றோம், வனாந்திரத்துக்கு பயந்து, யாருக்கு பயந்து ஓடிடா, வலி சர்ப்பத்துக்கு பயந்து வனாந்திரத்துக்கு ஓடி போயிட்டான். ரைட்டா? அது மட்டும்தான் இங்க இருக்கு இந்த அதிகாரத்துல. இந்த ஸ்திரியை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். 3 ஸ்திரீ என்னன்னு பார்க்கும்போது, மகாவேசி என்கிற ஸ்திரீ. அது வெளிப்படுத்தல் 17 இருக்கு, அது நம்ம ஓரளவுக்கு தியானிச்சோம். 4 ஸ்திரீ யாருன்னு பார்க்கும்போது, கண்டிகை ஆகிய மணவாட்டி ஆகிய சபை. ரைட், அது வெளிப்படுத்தல் 19:7 21:2 22:17 இருக்கு. அதுதான் நம்ம மணவாட்டி ஆகிய ஸ்திரீ. ஓகே, மிச்சம் 3 நமக்கு தெரியணும். ஓரளவுக்கு 17 நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாபிலோன் கொடுத்து. ஆனா இந்த ஸ்திரீயை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஸ்திரீ எடுப்போம். ஒரு பெரிய அடையாளம், ஒரு ஸ்திரீய சூரியனை அணிந்திருந்தால். அப்போ இது எல்லாமே 4 ஸ்திரீ என்று சொன்னேன் இல்லையா. இப்ப இந்த ஸ்திரீயை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், ஹவு டு டேக் இட், இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து ஒரு ஸ்திரீயும் ஒரு ஆவிக்குரிய ஒரு அமைப்பை குறிக்குது. நான் சொன்ன 4 ஸ்திரீயும் ஒரு ஆவிக்குரிய அமைப்பை குறிக்கிறது. ரைட்டா? அது வந்து
அந்த அந்த காலகட்டத்துல அந்த ஸ்திரீயையும் அது குறிக்கும். ஓகே, அப்படிப்பட்ட ஸ்திரீகள் இருந்தாங்கன்னா ஹிஸ்டரியில அப்படிப்பட்ட ஸ்திரீகள் இருந்தாங்க. ஓகே, ஆனா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சிஸ்டத்தை குறிக்கும். ஒரு ஒரு ஸ்திரீ ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம், அது வந்து ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் சிஸ்டமா இருக்கலாம், இல்லது பிசாசோட சேர்ந்து போகிற சிஸ்டமா கூட அது இருக்கலாம், எந்த சிஸ்டமா கூட, ஆனா ஒரு ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் தான். ஆனா ரியல் ஹிஸ்டரியில இப்படிப்பட்ட ஸ்திரீகளும் இருந்திருக்கிறாங்க. ஓகே, ஒரு ஒரு வரலாற்றுல இந்த ஸ்திரீகள் ஒரு கூட்ட ஜனத்தையும் குறிப்பிடும், ஒரு பர்டிகுலர் ஸ்திரீயையும் குறிப்பிடும். லிட்ரலாக லிட்ரலாக அந்த ஸ்திரீயை அது குறிப்பிடும். சரித்திரத்தில் இப்படிப்பட்ட ஸ்திரீ ஒரு பேரோட இருந்தாங்கன்னா இருந்தாங்க, அதையும் அது குறிப்பிடும். ஓகே, தேவருடைய பார்வையில இவங்க வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம், ஆவிக்குரிய ஒரு அமைப்பு, தேவருடைய பார்வை ஆவிக்குரிய அமைப்பு. சரித்திரத்திலே இந்த அமைப்பு ஒரு கூட்ட ஜனத்தையே குறிக்கிறோம். இது ஜனமும், இது ஜனமும் தான், ஒரு ஸ்திரீயும் தான், ஒரு ஆவிக்குரிய அமைப்பும் தான், இது எல்லாமும் தான். மூனையுமா எடுத்து ஒரு ஒரு இடத்துல ஒரு அது ஸ்திரீய குறிச்சிடும், சில இடத்துல ஒரு அமைப்பை குறிக்கும், சில சில இடத்துல வந்து ஒரு ஹிஸ்டரியில ஒரு கூட்ட ஜனத்தையும் குறிப்பிடும். நீங்க படிக்கும் போதே இது எதை குறிப்பிடுதுன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் மூணுமே சொல்லிட்டேன், நான் சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்லுவீங்க, இந்த அமைப்பை குறிக்குது, இந்த ஸ்திரீய குறிக்குது, இது வந்து ஸ்பிரிச்சுவல் சிஸ்டத்தை குறிக்குன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். படிக்க படிக்க இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இங்க ஒரு ஸ்திரீ, இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். இப்ப முதல்ல இந்த ஸ்திரீக்கு போறோம், சாரி இந்த ஸ்திரீயை நம்ம முதல்ல பாத்துருவோம். ஓகே, இந்த ஸ்திரீ எங்கிருந்து தொடங்கப்பட்டாள், நான் சொன்னேன் இல்லையா சிம்பாலிக்கலி, இவ எங்கிருந்து தொடங்கினான்னு பார்க்கும்போது ஏவாள் அப்படியிடமிருந்து இந்த ஸ்திரீ தொடங்குறாங்க. தேங்க்யூப்பா. ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் சொன்னா, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம். அந்த ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம், இந்த ஸ்திரீ என்கிற ஒரு ஆவிக்குரிய சிஸ்டம், ஒரு அமைப்பு எங்கிருந்து தொடங்கிச்சு, ஏவாள் என்கிற ஒரு ஸ்திரீயில் இருந்து தொடங்கிச்சு. இந்த ஸ்திரீ தான் சொல்லுங்க, யார்கிட்ட தொடங்குது, ஏவாள் என்ற ஸ்திரீ கிட்ட அது தொடங்குது, ரைட்டா. அடுத்தது உண்மையாகவே லிட்ரலி இது இஸ்ரவேல் என்கிற ஒரு குரூப்ப சொல்லுது. நான் சொல்றேன் இப்போ இது எதை குறிக்குது, இஸ்ரேல் குரூப்ப சொல்லுது. அடுத்து சரித்திரத்திலே இந்த குரூப் எங்க ஓடி போகும், 1260 days, அதாவது 1260 வனாந்திரத்திலே போய் ஓடி தஞ்சம் அடைந்தோம். இதே ஸ்திரீ. ஓகே, இப்ப புரியுதா, திருப்பி சொல்றேன், இட் சிம்பலைசஸ், இது ஒரு சின்னம், எதற்கு சின்னம், ஒரு ஆவிக்குரிய ஒரு அமைப்புக்கு ஒரு சின்னம். இந்த ஆவிக்குரிய அமைப்பு எங்க தொடங்கிச்சு, ஏவாள் என்கிற ஸ்திரீல இருந்து இது தொடங்குது. இந்த முடிவை சொல்லல இன்னும், அது தொடங்கும். அடுத்தது உண்மையாகவே இது இஸ்ரவேல் என்கிற ஒரு குரூப்ப சொல்லுது. இந்த ஸ்திரீ ஒரு இஸ்ரவேல் குரூப்புக்கு வந்துட்டாங்க சரித்திரத்திலே, அது முன்னாருக்கு பின்னாக எப்போ பின்பு நடக்க போகிற எதிர்காலத்தில் நடக்க போகிற சரித்திர காரியத்துல இந்த ஸ்திரீ எங்க ஓடி போயிடுவாங்க, வனாந்தரத்துக்கு ஓடி போய் எவ்வளவு நாளைக்கு, 1260 ஓடி போய் ஒளிஞ்சிப்பாங்க இந்த ஸ்திரீ. இவ்வளவுதான் இந்த ஸ்திரீ, தெரிஞ்சுக்கிட்டோமா, ரைட். அடுத்தது இப்போ இந்த ஸ்திரீ எங்க தொடங்கினா, ஏவாள் என்கிற இடத்திலிருந்து தொடங்கிட்டான். அப்ப ஏவாள் என்கிற இடத்திலிருந்து தொடங்கினான் என்றால், இப்ப இங்க சொல்லப்பட்ட காரியங்களும் ஏவாளுக்கு சொல்லப்பட்ட காரியங்களும் ஒன்னாவே இருக்கு. அதனால்தான் ஏவாள்கிட்டேந்து இந்த ஆவிக்குரிய ஒரு அமைப்பு தொடங்கிச்சுன்னு நான் சொல்றேன். ஏவாள்கிட்ட அப்ப ஏவாளுக்கு எப்படி தொடங்கினார், ஆவிக்குரிய அமைப்பு எங்கிருந்து தொடங்கிச்சு, ஏவாளுக்கு ஏதன் தோட்டத்தில் தொடங்கிச்சு. ஏதன் தோட்டத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்ன ஏவாளுக்கு, ஏவாள் தான் முதலாவது சாத்தான் கிட்ட மஞ்சிக்கப்பட்டா, அந்த ஏவாள் மூலமாகவே சாத்தானை தேவன் ஜெயிக்க போறாரு. திருப்பி ஏவாள் தான் ஆண்டவர் எடுத்து, ஆகாம எடுக்கல, ஏவாள் தான் எடுத்தார். ஏவாள் எடுத்துட்டு ஏவாளுக்கும் கொண்டு சாத்தானுக்கு சம்பவிக்க போகின்ற காரியத்தை யாக்க சொல்றாங்க, சாத்தான் கிட்டே சொல்றாரு. ஏன், நான் இங்கே ஒரு சாத்தான் இருக்கு, மூணாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல சாத்தான் இருக்கா, அப்போது வேறொரு அடையாளம் மானத்தில் காணப்பட்டது, 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல 7 முடிகளுடைய சிவப்பான பெரிய வலு சர்பம் இருந்தது. அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் தொடங்கும் போது ஏவாளும் இருந்தா,
பலிசர்பமும் இருந்தாங்க. இருந்தாங்களா? இருந்தாங்களா? ரெண்டு பேரும் அவங்களும் இங்க இருக்கிறாங்களா? சோ எங்க தொடங்குறாங்க ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம்? ஆதியாகமத்துல தொடங்கிட்டாங்க. ஆதியாகமத்துல தொடங்கப்பட்ட சிஸ்டம் ஆதியாகமம் 3:15 அங்கதான் தொடக்கம். இந்த ஆவிக்குரிய அமைப்பு எங்க தொடங்கிச்சு? ஆதியாகமம் 3:15 அதுதான் அந்த புரோட்டோ இவாஞ்சிலியோன், அதாவது முதல் முறையாக உரைக்கப்பட்ட சுவிசேஷம். 3:14 இருந்து நம்ம வாசிச்சா தான் நமக்கு புரியும். பாருங்க 3:14 இருந்து வாசிங்க, யாருக்கு சொல்றாங்க பாருங்களேன். அப்போ தேவன் நீ இதை செய்தபடியால் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். அப்ப இப்ப இப்பொழுதுதான் இந்த பாம்புக்கு இந்த உருவம் இருக்கு. முன்பு எப்படியோ இருந்திருக்கு, நல்லா இருந்திருக்காது இல்லையா? இப்பதான் சொல்றது ஊரிலாம் போகும்னு. முன்பு அப்படி இல்லன்னு அர்த்தம். எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. இப்பதான் ஆயிருக்கு, ஊறி போவேன் நான் மண்ணை தின்பேன். இந்த அளவுக்கு மாறிடுச்சு, அவளுடைய உருவமே மாறிடுச்சு. கரெக்டா அடுத்தது உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவே. அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் குதிங்காலை நசுக்குவார். இப்போ அவர் யாருடைய தலையை நசுக்கிறதுக்கு ஸ்திரீயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறவர் வந்து உன் தலையை நசுக்குவாரு. ஸ்திரீ கிட்டேந்து பிறக்கிறவர் உன் தலைய நசுக்குவாரு. நீ தலையை நசுக்க வரும்போது நீ சும்மா இருக்க மாட்ட, நீ அவன் குதிகால நசுக்கிடுவார். குதிகால நசிக்கணும், உன் தலை நசிங்கிடும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு, இந்த ஸ்திரீ கிட்ட இருந்து பிறக்க போகிற ரட்சகர், ஏன்னா அது குழந்தை மட்டும் இல்ல, அது தேவனை அனுப்ப போகிறவர். அவங்க அவர் மூலமா தான் ரட்சிப்பு கிடையாது. அவர் பிறந்துட்டார்னா என் தலை நசுக்கப்பட்டு மட்டும் அவன் தெரிஞ்சிச்சு. சோ இப்ப அவன் என்ன பண்றான், இவர்கிட்ட பிறக்க கூடாது, இவர்கிட்ட பிறக்கிறது எல்லாத்தையும் நான் அழிக்கணும், இவர்கிட்ட பிறக்கிறது பிறக்காத படிக்கு இத கஷ்டப்படுத்தணும். தெரியும் சாத்தானுக்கும் தெரியும். இப்ப ஸ்திரீ என்ன வெயிட் பண்றா, அடுத்தது பிறந்தா இந்த சாத்தான் நம்ம தட்டிட்டா, இவன் அடிச்சிடும், அடுத்ததே பிறந்தது நினைப்பாகும். அவன் தெரியுமா ரொம்ப நாள் போகும்னு சொல்லலையே, எவ்வளவு நாள் போகும்னு சொன்னாங்களா? சோ இப்போ சரி இப்ப வெயிட் பண்ணிட்டு அப்ப பொறக்க பொறக்க இது வந்து செய்யும், இது வந்து செய்யணும். அவன் என்ன பண்ணுவான், இவன் தானோ இவன் தானோ இவன் தானோன்னு சொல்லிட்டு அவனை அடிச்சுக்கிட்டே அடிக்க 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 அடிக்க, அதனாலதான் அவன் பிரசவ வயது கதறி கதறி கர்ப்ப வயதை பட்டு கதறான். அவ்வளவு வேதனை. எப்போ இது உங்களுக்கு புரிஞ்ச, எப்போ இப்ப சாத்தான கொண்டா செய்ய போறான் ரைட்டா? அடுத்து இப்படியே வராங்க. இந்த அம்மா வெளில போயிட்டாங்க, போயிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன குழந்தை பிறக்குது, ஃபர்ஸ்ட் காயின் தானே பிறக்குது. என்ன சொல்றான் அவரு, காயினை பிறந்தவன கர்த்தரா அவன் மனுஷனை பெற்றேன். அவள் வித்துக்கு கர்த்தரது குடுத்துட்டா இந்த வித்து தான் போல இருக்கு நினைச்சிட்டாங்க. கர்த்தரா அவன் மனுஷனை பெற்றேன்னு சொல்லு. அடுத்தது யார பெற்கிறாங்க, சரிடா இது ரெண்டு இருக்கு, சாத்தான் இருக்கான பாத்துட்டா இருக்கான். என்ன சொல்லிட்டாங்க, உன் வித்து வந்துச்சு, இது இது இருக்குமோ அப்படின்னு. இதெல்லாம் என்ன மாறுது, பாஸ்ட் வார சொல்றேன். ஏன்னா அந்த ஸ்திரீ கர்ப்ப வேதனை பட்டு அழுதுதான் ரைட்டா. இந்த ஸ்திரீ சிஸ்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு, சிஸ்டம் ஃபார்ம் ஆனது கடந்து போயிட்டு இருக்கு. காயின் வந்துட்டாங்க, ரெண்டு பேரும் போய் பலியிடுது அப்படிதானப்பா. அப்ப பலியிடுதல் பத்தி மோசையை சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, முன்பாவே எங்களுக்கு தெரியும். அது எப்படி தெரியும் சொல்லப்படல, ஆனா ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று அறிந்திருந்தார்கள். ஏன்னா அவர் ஒரு மிருகத்தை பலியிட்டு தான் ரெண்டு பேருக்கும் அவர் என்ன செய்தாரு, உடையை கொடுத்தாரு ரைட்டா. அப்போ தன்னுடைய அவமானத்தை மறைக்கிறதுக்கு அந்த பலியிடுதல் தேவைப்பட்டுச்சுன்னு அவங்க அப்பா அம்மாக்கு தெரியும். அதான் பிள்ளைகிட்ட சொல்லிருக்காங்க, சரி நாம தேவனை திருப்திப்பதற்கு பலி செலுத்துவோம் சொல்லிட்டு ஆண்டவர் காணிக்கப்படுகிறது. அதுல யாரு காணிக்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, ஆபேல். யாரு ஏத்துக்கொள்ளப்படல, அப்போ சாத்தான் நினைச்சிட்டான், ஓஹோ ஆபேல் தான் போல இருக்கு, இவன் இருந்தா நம்ம தலையை நசுக்கிடுவான்டான் சொல்லிட்டு காயினுக்கு என்ன பண்ணிட்டான், கோபத்தை ஊட்டி விட்டான். அதனால காயின் அவன் கொண்டுட்டான். நமக்கு தெரியவே மாட்டேங்குது காயின் ஏன் கொண்டான்னு, அது எங்க இருக்கு, இங்க சொல்லப்படல. அவனுடைய பலியை அங்கீகரிச்சாரு, ஆனா இதோட வெளிப்பாடு சொல்லுங்க, பைபிள் மறைவான ஒண்ணுமே இருக்கு. எங்கே ஒன்று, ஒன்னு யோவான் 3:12
அங்க ஒரு வசனத்தை அவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. அது யார் செஞ்சான்னு இருக்கும் பாருங்க. தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் மீதி உள்ளவர்களுமாய் இருந்தது நிமித்தம் தானே. நிமித்தம் தானே. சோ இப்போ யாரை இவனை மூட்டி விட்டது? அவன் தேவன் வந்து கேக்குறான், எங்கப்பான்னு. நீ இப்ப கோவம் கொண்ட பிசாசு என்ன, உன் வாசப்படியில சாத்தான் படுத்திருக்கும், வாசல் வாசல் படியில படுத்த சாத்தான் உள்ள விட்டு அவனை கொண்டுட்டான். அப்ப ஆபேல் செத்துட்டான், அவன் வரமாட்டான்டா அப்படின்னு நினைச்சிருப்பான். அப்படியாக இல்லை. சேத்தின்கிற சந்ததி பிறக்கிறது. சேத்தின் மூலமாக ஆபிரகாம் வராரு. ஆபிரகாம் மூலமாக யார், ஈசாக்கு பிறக்கல, பிறந்த குழந்தை ஈசாக்கு பிறக்குது. ஈசாக்கு பலியிட சொல்கிறார். ஈசா ஆண்டர் பலியிட்டு அவன் ஆபிரகாம ஆபிரகாமே என்று சொல்லி அந்த பலியிடாத படிக்க பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறார். ரைட்டா? அங்கேருந்து என்ன வந்தது பார்க்கும்போது இஸ்ரவேலுங்கிற தேசம் உருவாகுது. சோ இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாகத்தான் யார் வருவாரு, மெசியா வருவாரு. தெரிஞ்சிச்சா? அதுதான் இங்க நடக்காது. அதுதான் இந்த ஸ்திரீ சொல்லுது. இப்ப அடுத்ததுக்கு வரோம். ஃபர்ஸ்ட் தொடங்கினது எங்க, ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் தொடங்கினது ஏவாள் மூலமாக தொடங்கிச்சு. ரைட்டா? இவருடைய டியூட்டி இத்தோட மட்டும் நிக்கல, கொஞ்சம் ஆச்சரியமா போவோம். இதுக்கு முன்பா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? காயினுக்கு அப்புறம் எங்க போனாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? ஆபிரகாமுக்கு இஸ்ரவேல் ஜனங்க போனாங்க எகிப்துக்கு. பார்வோன் கிட்ட கொண்டு போயிட்டாங்க. பார்வோன் என்ன பண்ணா, பிறக்க ஆண் பிள்ளைனா, அது யார் செய்ய வச்சது? ஏன் அவன் மூலமாக வந்துருவானே, அவன் மூலமா வந்து தலைய நசிக்கிடுவானே. ஆனா அதுலயும் ஆண்டவர் மோசே வெள்ள கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெள்ள கொண்டு வந்து கொண்டாரா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு உங்களுக்கு? இஸ்ரவேல் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? அப்புறம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு. பிரிஞ்சு யூதா கோத்திரம் என்றும் இஸ்ரவேல் புரிஞ்சிச்சு. அங்க ஆதியாகமம் 49 சொல்லிட்டாங்க, யூதா கோத்திரத்தின் மூலமாக தான் ரட்சகர் வருவார். தெரிஞ்சிச்சு சாத்தானுக்கு, ஓ யூதா கோத்திரமோ, இப்ப இவனை அழிக்கணுமே. அப்புறம் அழிக்கிறதுக்கு என்ன பண்றான், பண்றாரு. ஒரு லேடியை இங்கே ஒரு லேடியை யூஸ் பண்றாரு. இவளை அடிக்கிறதுக்கு, யூதா கோத்திரத்தை முழுமையா அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு லேடி பிசாசு யூஸ் பண்ற, அத்தாலியா. அத்தாலியா என்ன பண்றாங்க, அந்த அம்மா பதவிக்கு வந்த உடனேயே அவன் கணவர் செத்துட்டாரு, பதவிக்கு வராங்க, தன்னுடைய பிள்ளைன்னு கூட பாக்காம எல்லா யூதர் அடுத்த ஜெனரேஷன் எல்லாத்தையும் அந்த அம்மா கொள்ளுது. ஒரே ஒத்தன் தான் தப்புகிறான், யோவாஷு. அவனோட ஆசாரியன் ஓடி கொண்டு போய் அந்த அறையில சயனிக்கிற அறையில கொண்டு போய் வச்சு அவனை காப்பாத்தி திருப்பி ராஜாவாக உட்கார. அவன் மட்டும் செத்திருந்தா திருப்பி யூத கோத்திரம் வந்திருக்கவே இந்த இடத்துல சாத்தான். இப்படியாக எல்லா இடத்துலயும் அடிக்க பார்த்து இஸ்ரவேலை எதை எங்க வரை கொண்டு வந்தது பார்க்கும் பொழுது, கத்ராக மெசியா கத்ரா இயேசு கிறிஸ்து பிறந்தவன யார் அவனுக்கு எதிராக வந்தது? ஏறது. ஏறது வரா, ஏறது வந்து என்ன செய்யறாரு? ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தையெல்லாம் கொல்றாரு. அதுக்கு யார் சாட்சி? மூன்று சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் தானே சாட்சி. அவங்க மூலமா தானே வெளில வருது விஷயம். அந்த சாஸ்திரிகள் மூலமா வெளில வந்து இது யார் செய்தது? திருப்பி சாத்தான். எதுக்கு செய்தா? இவர் மூலமாக இயேசு பிரச்சகர் பிறந்துட்டான, என்ன ஆகும்? தன் தலை நசுக்கப்படும். இது எல்லாத்திலயும் அவன் தோத்துட்டான்னா தோத்துட்டான். சரி, அடுத்து என்ன செய்யறான் சாத்தான்? அவர் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி உப்பரில கொண்டு போய் வாழ இருந்து கீழே குதி உன் தூதர்கள் ஒண்ணு காப்பாத்துவாங்க, அதுவும் அவர் தள்ளுறதுக்கு. அதுலயே அவரு விலகி போயிட்டாரு. மறுபடியும் மக்கள் ரெண்டு எல்லாருமே சேர்ந்து அவர் கல்லறியும் கொரியும்படி கொல்லும்படியாக வராங்க மலையில இருந்து. அங்கிருந்து அவன் மறைஞ்சு போறாரு. திருப்பி அந்த இடத்துலயும் சாத்தான் தான் தலை நினைக்கிறார். கடைசியில சிலுவையில மறித்து ஜெயமாக உயிர் தெழுகிறார். எல்லாத்தையும் அவன் தோத்துக்கிட்டான். அதனால இது என்னவாரு? பாஸ்ட் வார். அது எங்க இருக்கு? எல்லாமே ரெவலேஷன் 12:1-5 இருக்கு. ரெவலேஷன் 12:1-5. அப்போ இந்த ஸ்திரீ, நான் சொன்ன ரெப்ரசன்ட் இண்டிவிஜுவல் பர்சனா கூட இருக்கும், ஒரு குரூப் சொன்ன இல்லையா? இஸ்ரவேல் ஒரு குரூப் சொன்ன. அது எந்த குரூப்? இஸ்ரவேல் என்கிற ஒரு குரூப். அது இஸ்ரவேல் எப்படி குரூப் நான் சொல்றேன். அந்த ஸ்திரீக்கு சூரியன் இருந்தது. சூரியன் யார சொல்லுது? யாக்கோபு. சந்திரன் யாரு? லேவியால். ஓகே, ரேச்சல் கிடையாது, ரேச்சல் செத்துட்டாங்க. லேயால், லேயால். சந்திரன் வந்து லேயால், சூரியன் வந்து யாக்கோபு. 11 நட்சத்திரங்கள், 11 பிள்ளைகள், 12th நட்சத்திரம் யோசேப்பு. ரைட்டா? இதுதான் முதல் இஸ்ரவேல் என்கிற ஒரு ஜனக்கூட்டம் இருக்கா? இவங்க 60 இருக்காங்களா? இருக்கிறாங்க. நம்ம இதுல வேதத்துல இருக்காங்களா? இருக்கிறாங்க. ஆனா இட் இஸ் ரெப்ரசன்ட் ஒன் ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம்.
இந்த சிஸ்டம் எங்க போய் நிக்க போகுது, ஓடி போய் வெளிப்பட்ட மெசியா, இது மெசியா எங்க வராதுங்க பாருங்க, மறுசருமம் வரும். அடுத்தது என்ன பண்றது, அப்போது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டதுன்னு இருக்கு. இது புரியுதுல்ல, கர்ப்ப வேதை அடைந்து பிரசவ வேதை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினால், அந்த அலர்னதான் இப்ப இவ்வளவு சொல்லி கொடுத்தேன். அலர்றது இல்லையா, அலர்றதுன்னா அது போட்டு வாதிச்சு வெளில வரக்கூடிய ஆத படிக்கு செய்யறது எப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தேன். எப்படி சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, காயினை சொன்ன, பார்வோட சொன்ன, அத்தாலியால சொன்னேன், அதுக்கப்புறம் நடுவுல ஒண்ணு சொன்ன, எஸ்தர் ராஜாத்தி ஆமன் அங்கேயும் அழிக்க பாக்குறான் அதுவும் சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து ஏரது ராஜா சொன்னேன், அதுக்கப்புறம் சாத்தானே வந்து மேல இருந்து குதின்னு சொன்னதையும் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் யூதர்களை சேர்ந்து அவர் கொலை செய்யும்படியாக மான தள்ளும் பொழுது அவர் மறைஞ்சு போனதை சொன்னேன், அதுக்கப்புறம் சிலுவையில மறிச்சாரு அவர் உயிர் தெளிந்தாரு. இங்க போட்டுக்க, சகல ஜாதிகளையும் அஞ்சாவது வசனம், இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையே அவள் பெற்றாள். எப்போ இது ஆட்சி செய்வாரு, இருப்பு கோல ஆயிரம் அரசாட்சிதான் ஆட்சி செய்வார். அவருடைய பிள்ளை தேவனத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது, எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படி என்றால் ராட்சிரோ கூட ஹர்பாசோ நம்ம ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுற மாதிரி இவர் எடுத்துக்கொள்ளப்படுறான். எங்க போறாரு அவரு, பரமேறி விட்டார். இத மாதிரிதான் நம்ம எடுத்துக்கொள்ள, அதே வசனம் தான், அதே வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க, ஹர்பாசோ அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. ஹர்பாசோ அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுதல், அதேதான் இங்க நம்மளும் இயேசு கிறிஸ்து எப்படி பரமேறி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி நாமளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப இது எல்லாமே முடிஞ்சிச்சு, அவன் தோத்து போயிட்டான், தோத்து போயிட்டான், எங்க தோத்து போயிட்டான், சிலுவையில் அவன் தோத்து போயிட்டான். ஆனா இந்த ஆண் பிள்ளை இருப்பு குளர் ஆட்சி இன்னும் செய்ய ஆரம்பிக்கவில்லை, அது இனிமேதான் நிறைவேற, இன்னும் நிறைவேறல. அதுக்கு நடுவுல இங்க ஒரு வசனம் இருக்கு இல்லையா, மூணாவது வசனம், அப்போ பரவாயில்லப்பா, வேறொரு அடையாளம் மூணாவது வானத்தில் காணப்பட்டது. இப்போ நம்ம ஆதியாகமத்துல பார்க்கும் போது வலு சர்பம் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா இங்க வலு சர்பத்துக்கு ஒரு ரூபம் கொடுக்கறாங்க, வேற டிஃபரெண்ட் ரூபம் இருக்கு இருக்கா, வெறும் வலு சர்பம் சொல்ல அதுக்கு வேற ரூபம் இருக்கு. என்ன ரூபம் இருக்கு பாருங்க, சாதாரணமா இல்ல, ஏழு தலை இருக்கு, பத்து கொம்பல்ல புரிஞ்சுங்க, வெறும் வலு சர்பம். அங்க நம்ம எத்தனை தலை இருக்குன்னு நமக்கு தெரியல, அங்க வலு சர்பம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா இங்க எவ்வளவு இருக்கு, ஏழு தலை பத்து கொம்பு, அந்த தலையில தான் ஏழு முடிகள், கொம்புல இல்ல முடி, நல்லா புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க, டிஃபரெண்டா இருக்கு பாருங்க, ஏழு தலை பத்து கொம்பு, ஆனா கொம்புக்கு கிரீடம் வைக்கல, எதுக்கு கிரீடம் வச்சிருக்கு, ஏழு தலைக்கு கிரீடம் வச்சிருக்கு, சிவப்பான, சிவப்பு கணிக்கும் போது அது வந்து யுத்தத்தையும் டிஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்கறது, சிவப்பான பெரிய வலு சர்பமா இருந்துச்சு. அதையே காமிக்கிறீங்க, இப்படி வெறும் வலு சர்பமா காமிச்சிருக்கலாம் இல்லையா, இந்த ஸ்திரிக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ரூபத்தை காமிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இதுவும் அப்படிதான், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம். ஓகே, இது என்ன சிஸ்டம், இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம். இது எங்க தொடங்கிச்சு இந்த சிஸ்டம், பிசாசின் சிஸ்டம் எங்க, ஏதன் தோட்டத்துல தொடங்கிச்சு, ரைட், தொடங்கிடுச்சு. அது எப்படி டெவலப் ஆகுது பார்க்கும்போது, எந்த புறஜாதியின் ஆளுகை, ஏன்னா அந்த ஏழு தலை தலைக்கு மேல ஒரு ஒரு கிரீடம், அப்போ இந்த கிரீடம் வச்சிருக்கிறதுனால ஏழுங்கிறது ஏழு ராஜ்யத்தை குறிக்கும், அதுக்குதான் கிரீடம் வச்சிருக்காங்க. உலகத்திலே ஸ்தாபிக்க போகிற, ஸ்தாபிக்க போவாங்க, ஸ்தாபித்த ஸ்தாபிக்கப்பட போகிற, இது எல்லாமே சேர்த்து, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே சேர்த்து, இந்த ஏழு ராஜ்யமும் யார கஷ்டப்படுத்தும், இந்த ஸ்திரீயே அலர செய்யும், ரைட். இவன் எந்த ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம், சாத்தானுடைய ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம், சாத்தானுடைய சிஸ்டம். தொடங்கினது எங்க, ஏதன் தோட்டத்துல தொடங்கிட்டாங்க, ஏன்னா ஏதன் தோட்டம் விழுந்திருந்தான், மேலதான் இந்த கீழே இறங்கியிருக்கான், அது எப்ப இறங்கினான்னு நமக்கு தெரியல, ஆனா இறங்கினான்னு எனக்கு தெரியும், ஆனா எப்ப இறங்கினான்னு தெரியல, ஆனா அவருடைய கிரிய எங்க ஆரம்பிச்சிச்சு, மனுஷன் கிட்ட ஏதன் தோட்டத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அங்கே நான் ஸ்டார்ட் ஆயிட்டு வச்சுக்கிறேன், வச்சுக்கிட்டு அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு சிஸ்டமா உருவாகுது. அந்த சிஸ்டம் என்ன பண்ணுது, வேர்ல்டு கிங்டம், உலக ராஜ்யம், புறஜாதிகள் ஆளுகளை உலக ராஜ்யத்துக்கு ஸ்தாபிக்கிறாங்க. அந்த ராஜ்யம் எழும்பி இந்த இஸ்ரவேலை ரொம்ப கஷ்டப்படுத்து, அது யாருக்கு அடிப்படையுமா இருக்கு, சாத்தானுக்கு தான் கீழ்ப்படிஞ்சு செய்யுது, அது சாத்தானுடைய சிஸ்டம். அப்படியாக ஏழு ராஜ்யம் எது எல்லாம், எந்த ஏழு ராஜ்யம் இஸ்ரவேலை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்திலிருந்து கொண்டு வர, எகிப்து ராஜ்யம் கஷ்டப்பட்டுச்சா,
யாத்திரை முகத்துல இயேசு ஆண்டவர் அவங்க இருக்கிற கண்ணீரை கூக்குறலனா கேட்ட கண்ணீரை பார்த்தேன். மோசே நீ போய் அவங்களை விடுவின்னு ஆண்டவரே இறங்கி வந்துட்டான். அப்படிதானப்பா அவரே இறங்கிட்டான். ஓகே, அடுத்து எந்த ராஜ்யம்? அசீரிய ராஜ்யம். அசீரிய ராஜ்யம், அசீரிய ராஜ்யம் கஷ்டப்படுத்துச்சு. கஷ்டப்படுத்தியா வேற என்ன வேணா? மூணாவது எது? பாபிலோன் ராஜ்யம். நாலாவது எது? மேதிய பெர்ஷிய. அஞ்சாவது? ஆறாவது? ஏழாவது? உபத்திரவ காலத்திலே வரப்போகிற உயிர் மீட்சி அறிந்த ரோம ராஜ்யம், ரிவைவல் ரோமன் எம்பையர் வரும். இது ஏழுமே அதை உபத்திரவப்படுத்தும். அந்த ஏழாவது எழும்பி அந்த கிறிஸ்துவின் தலைமையில ஸ்தாபிக்கப்படும் அந்த ராஜ்யத்துக்கு பயந்துதான் எங்க ஓடுது? அது வனாந்தரத்துக்கு, ஆண்டவர் நியமிச்சு வைக்க இடத்துக்கு ஓடி போய் தஞ்சம் அடையுது. இந்த மிருகத்தை கொடுத்து வந்துட்டோம். என்ன சொல்லுக்கு? பத்து கொம்புகள் இருக்கு போட்டுக்கா, ஏழு தலைகளும் பத்து கொம்பு. பத்து கொம்பு என்ன, எப்ப வரும் அப்படின்னு பார்த்தா, ஏழாவது தலைக்கு உருவாகிற போது அந்த கிறிஸ்துவானவனுக்கு யார் கூட எத்தனை பேர் அவங்க கூட சேர்ந்திருப்பாங்க? பத்து ராஜாக்கள் அவங்க கூட சேர்ந்திருப்பாங்க. எங்க இருக்கு? உலகம் என்றும் பத்து டிவிஷனாக பிரிக்கப்படும். அப்படிதான் சொன்ன உங்களுக்கு உபத்திரவ கால தொடக்கத்திலே, உலகம் எங்கும் பத்து ரீஜன்ஸாக பிரிக்கப்படும். பத்து ராஜாக்கள் ஆளுகை செய்வார்கள். அந்த பத்து ராஜாக்களும் தங்களோட ஆளுகை யார்கிட்ட வந்து கொடுப்பாங்க? அந்த கிறிஸ்து கிட்ட கொடுத்து நீ ஆளுகை செய் என்று சொல்லுவாங்க. எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் பதினேழு, வெளிப்படுத்தல் பதினேழுல பனிரெண்டு. நீ கண்ட பத்து கொம்புகளும், நீ பாரு இங்கிருந்து வாழ்க்கலாம், பத்துல இருந்து வாழ்க்கலாம், ஓகே, இல்ல இப்ப ஒன்பது வாசிக்கலாமா? ஞானமுள்ள மண் இதுல விளங்கும். அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற ஏழு மலைகளாம். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு நல்லா சொல்லித்தரேன். அவைகள் ஏழு ராஜாக்களாம். அவைகள் ஐந்து பேர் விழுந்தார்கள். இந்த கிங் இஸ் ஈக்வல் டு கிங்டம். சில இடத்துல கிங் சொல்லுவாங்க, சில இடத்துல கிங்டம்னு சொல்லுவாங்க. பாபிலோன் ராஜ்யத்துல நம்ம யாரையும் பத்தி சொல்ல மாட்டோம், நேபுகாட்நேச்சரை மென்ஷன் பண்ணுவோம். கிங் சொன்னா இட் பிகம் கிங்டம். ராஜா என்பது ராஜ்யத்தையும் குறிக்கும், ராஜா ராஜ்யத்தையும் மாறி மாறி குறிக்கும். அதான் நீ குழப்பிக்க வேண்டாம், ரைட்டா? ஏழு ராஜாக்களாம், ஏழு, அதே அவர்கள் ஐந்து பேர் விழுந்தார்கள். இது யாருக்கு வருது? யோவானுக்கு ஆண்டவர் சொல்றார். ஐந்து பேர் யாரெல்லாம் விழுந்தது? எகிப்து, எகிப்து, அசிரியா, பாபிலோனு, மேதிய பெர்ஷியா, கிரேக்க விழுந்துருச்சு. இப்ப யோவான் இருக்கும் போது எந்த ராஜ்யம் இருக்கு? அது இருக்கு. அதான் சொல்ற அவைகளில் ஏழு ராஜாக்களாம், அவைகள் ஐந்து பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான். அந்த ஒருவன் யாரு? ரோம ராஜ்யம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் யோவான் பத்மூத்தியில் இருக்கும் போதும் இஸ்ரவேலை ஆளுகை செய்து ரோம ராஜ்யம் இருந்தது. மற்றவன் இன்னும் வரவில்லை. எப்ப வருவான்? வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்துக்கு, மூன்று வருஷம் தான், கொஞ்ச காலம், ரொம்ப நாள் இல்லப்பா, கொஞ்சம் வருவான். அவன் யாரு? அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம். இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே எட்டாவது ஆகும். இருந்ததும் இராததும் நான் சொல்லி கொடுத்தேன். வாரத்தின் நடுவிலே மிருகம் செத்து உயிர்த்து எழுந்து போகும். அதுக்கப்புறம் தான் கள்ள தீர்க்கசி எழும்பி செத்து உயிர்த்து எழுந்த இவன் தான் அந்த கிறிஸ்து, இவன் தான் மெசியா, இவன் தான் ராஜா, இவனுக்கு சொரூபத்தை உண்டு பண்ணு சொல்லி மகா பரிசுத்தத்தில் அதிப சொரூபத்தை வச்சிடும். இருந்ததும் இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே எட்டாவது ஆகும். அவ்வேழில இருந்து அந்த எட்டாவதுலதான் அங்க நான் ஏழு தான் சொன்னேன், ஓகே, வேழில் இருந்து தோன்றினதும் நாசம் அடைய போகிறான். அந்த ஏழில் இருந்து தோன்றினவன் அப்படி என்றால் ஏழு ராஜ்யத்திலே காணப்பட்ட எல்லா அவலட்சணங்களும் அவன்கிட்ட சேர்ந்திருக்கும். ஒரு ஒரு ராஜ்யம் ஒரு ஒரு விதத்துல கொடூரமானவர்கள், ரைட்டா? பாபிலோன் ராஜ்யம் ஒரு கொடூரத்தை பண்ணுவான், அசிர ராஜ்யம் ஒரு கொடூரமா இருப்பான், ரோம ராஜ்யம் வேற மாதிரி கொடூரமா இருப்பான், பாபிலோன் ராஜ்யம் வேற, எல்லா ராஜ்யத்துடைய கொடூரமும் இவன்ட்ட சேர்ந்திருக்கும். நல்லது எதுவுமே சேர்ந்திருக்காது. அவங்க கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட காரியங்களும் அப்படி வாதனை செய்வான். அவ்வளவு மோசமானவனாங்க. அசிரியர்களை பாத்தீங்கன்னா பயங்கரமான கொலைகாரர்கள், கொஞ்சம் கூட பச்சதாபமே கிடையாது. உயிரோடு ஜனங்களை சதைய பிப்பாங்க, சதைய பிச்சு பிச்சு தொங்க விடுவாங்க. அவ்வளவு ஒரு கொடூரமானவர்கள். இப்ப நீங்க கிரேக்க ராஜ்யத்தை பாத்தீங்கன்னா கிரேக்க ராஜ்யம் ஒண்ணுமே செய்யாது, ஆனா அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களுடைய கல்ச்சரை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும், ரைட்டா? இத மாதிரி ஒரு ஒரு ராஜ்யம், ரோம ராஜ்யம் என்ன பண்ணும்? அதிகமான உங்களுக்கு டாக்ஸேஷன் போட்டு விட்டுடுச்சு, ரைட்டா? நிறைய டாக்ஸேஷன் அடக்கி ஆளுகிற காரியங்கள். சிலுவை மரணத்தை முதல்ல முதல்ல கொண்டு வந்தது பெர்ஷிய ராஜ்யம், ரோம ராஜ்யம் இல்ல. சிலுவையில குற்றவாளிகளை கொலை செய்ய கொண்டு வந்தது யாரு?
பர்ஷியன் ராஜ்யம் அப்படி கொலை செய்யும் பணியாதான் ஆமான் யாரும் ரெடி பண்றாரு, முருதேகாய்க்கு ரெடி பண்றாரு. முருதேகாய்க்கு ஆமான் ரெடி பண்றது சிலுவை மரம். இப்படியாக எல்லார்கிட்ட இருக்கிற கொடூரம் தான் அவங்கிட்ட காணப்படும். இப்படிப்பட்டவங்க எல்லாரும் சேர்ந்து யார கஷ்டப்படுத்துவாங்க? இஸ்ரேல் கடைசியா கஷ்டப்படுத்தும் போது அந்த இஸ்ரேல் எங்க ஓடிடும்? மனாந்தரத்துல ஓடி யார கூப்பிடும்? மெசியா வந்து காப்பாத்துங்க, ரெண்டாம் வரிகள பகிரங்கமா இறங்கி வந்து காப்பாத்துவாங்க. அப்பொழுது அவங்க மெசியாவா ஏற்றுக்கொள்வாங்க, முத வரிகள அவரை ஏற்றுக்கொள்வாங்க. அதுதான் அந்த சிஸ்டம் சொல்லுது. இது அதுல உங்களுக்கு அந்த மிருகத்தின் காரியத்தை நம்ம படிச்சோம். ரைட்டா, அடுத்தது இந்த ஒன்றோட நான் முடிச்சிடறேன். இதெல்லாம் நான் முடிச்சுட்டே வந்தோம். ஓகே, இப்ப சாத்தான் இப்ப இந்த உலகத்தை, இப்ப நான் சாத்தான் மட்டும் சாத்தான் தானே வந்தேன் இல்லையா, அவன் முன்பு எப்படி விழுந்தான், அவன்கிட்ட எப்படிப்பட்ட ஆளுகை இப்ப அவன் கையில இருக்குன்னு நமக்கு தெரியும். நான் இப்ப சாத்தான பத்தி சொல்லிட்டேன், அது இஸ்ரவேலை எப்படி எல்லாம் வாதிக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். வாதிச்சுது, வாதிச்சுட்டே இருக்கு, வாதிக்கவும் போகுது. இந்த ஏழு ராஜ்யத்துக்கு சொல்ல இப்போ, ஆனா நான் இப்ப இந்த உலகத்துல இருக்கிறேன். இப்போ சாத்தான் எந்த மாதிரி ஆளுகை செய்யறான், அவன் எங்கேருந்து எப்போ விழுந்தான், அதுக்கு என்ன பைபிள்ல இருக்கு? இஸ்ரவேல வச்சு நீங்க சொல்லிட்டீங்க சிஸ்டர். இப்போ அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், அவன் கையில என்னென்ன ஆளுகை எல்லாம் வச்சிருக்கிறான், அவன் எந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்துறான், ஒரு சக விசுவாசிய அவன் என்னதான் பண்றான், அவன் எங்கேருந்து வந்தா எப்படி விழுந்தான், எல்லாரும் கேக்குற ஒரு கேள்வி. நமக்கு தெரிஞ்சது அவன் நல்ல ஒரு தூதனாக உருவாக்கப்பட்டவன். அவன் கேருபின் சிறந்த தூதர்கள மிகப்பெரிய ஹை அத்தாரிட்டியில இருக்கிற ஒரு தூதன். நிறைய உங்களுக்கு ஹைரார்க்கி உண்டு, அந்த ஹைரார்க்கில பெரிய பதவியில இருந்த ஒரு தூதன், ரொம்ப அழகானவன், ரொம்ப நல்லவனா இருந்தான். திடீரென்று அவனுக்கு தேவனை போல தான் உயர வேண்டும் என்ற பெருமை வந்தது. அவனுக்கு மட்டும் நான் அவனுக்கு மேல நான் பெருமை வந்த பொழுது அவன் எத்தனை பேரை வஞ்சித்தான் பாத்தீங்கன்னா, தேவனோடு உறவாடி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு அவரையே துதித்து கொண்டிருக்கிற மூன்றில் ஒரு பங்கு தூதனையே அவன் வஞ்சிச்சிட்டான். அப்புறம் நம்மளை வஞ்சிக்கிறது எவ்வளவு ஈஸி, ரொம்ப ஈஸி. எந்நேரம் தேவனையே துதிச்சுக்கிட்டு இருக்கிற தூதனையே அவன் வஞ்சிட்டான். நட்சத்திரங்கள் மூன்று ஒரு பங்கை இழுத்து, நட்சத்திரம் என்பது இங்க தூதர்களை சொல்லு, இழுத்து அவைகளை பூமியில் விட தள்ளிட்டு. இது எப்ப தள்ளிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ எப்ப தள்ளிட்டு சொல்றேன், ஆனா தள்ளிட்டு பட்சிக்கும்படிக்கு அந்த வல்லு தருவார் முன்பாக நின்றது. எங்க விழுந்தா அப்படின்னா, முதல்ல எங்க இருந்தான், பரலோகத்துல தான் தேவன் கூட இருந்தான். அது எங்க வசனம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது, ஐசாயா ஏசாயா அதிகாரத்துல இருக்கு இல்லையா, ஏசாயா எப்படி ஸ்தாபிக்கப்பட்டான், எப்படி சிரிக்க சிருஷ்டிக்கப்பட்டான். ஏசாயா 14 உங்களுக்கு தெரியும், 12-15 எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க பாக்கலாம். இங்கதான் அப்புறம் சிருஷ்டிக்கப்பட்டான், எங்க விழுந்தான் இருக்கு இருக்கா. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலும் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. அதனாலே நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானோ பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். இது யாரு? சாத்தானுடைய வீழ்ச்சி. எசேக்கியேல் 28:12-14-15 மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குத்து புலம்பி. நீங்க யோசிக்கிற என்ன சிஸ்டர், நீங்க வந்து சாத்தான பத்தி சொல்ல தீரு ராஜா பத்தி சொல்றீங்க, இல்ல வெளியரங்கமா சொல்ல முடியாது இல்லீங்களா அத பத்தி, அதனாலதான் ராஜாவை குறிச்சி எழுதிருக்கு நினைக்கிறேன். ரைட், அதாவது தீரு ராஜாவும் கரெக்டா வந்துட்டாங்க, கொஞ்சம் பாயிண்ட் ரைட்டா வந்துட்டாங்க. அதாவது தீரு ராஜாவுக்கு அழிவே ஆண்டவர் சொல்றாங்க இவர் மூலமா.
எசேக்கியேல் ராஜாவை கொண்டு தீரு தேசத்துக்கு அழிவு வருது அப்படின்னு சொல்றாரு. அந்த தீரு தேசம் யார் ஆளுகையில இருக்கு? சாத்தானுடைய ஆளுகையில இருக்கு. அதனால தீரு தேசத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டே வரும்போது கொஞ்ச நேரத்துல நீ ஏன் உள்றனா உன்ன ஆளுகை செய்யற சாத்தானும் அப்படிதான்டா விழுந்தான்னு கொண்டு முடிக்கிறாங்க. அதனாலதான் சாத்தானை குறித்து இங்க கொண்டு வரும். புரியுது? நீங்க கேட்கலாம், தீரு தேசத்தை பத்தி சொல்லிட்டு ஏன் சாத்தான் சொல்றீங்க? நீ வாசிட்டே வாருங்க எப்படி மாறுதுன்னு பாருங்க. மறுபுத்திரனை தீரு ராஜாவை குறித்து புலம்பி ராஜா தான் அவனை நோக்கி கத்தராஜ ஆண்ட உரைக்கிறது என்ன வந்தான், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் கொஞ்சம் கொஞ்சமா எங்க கொண்டு போயிட்டாள் இருந்தவன், பத்மராகம் பத்ம பூராகம் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் பதிகப்பச்சை கோமேதகம் எவ்விழி இரத்தின நீளம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களாலும் பொண்ணுகளாலும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில், யார் சிருஷ்டித்த? ஆண்டவர் தேவன் தூதர்களை ஆண்டவர் சிருஷ்டித்த வானத்தையும் பூமியும் தூதர்களை சிருஷ்டித்தனால் நீ நாளில் உன் மேலதா வாத்தியங்களும் உன் நாதஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தன. வர்ஷிப் பண்ற ஆண்டவரை நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் அவன் பேர. தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன், மேல பர்வத்துல அக்னிமயமான கற்கள் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்ல அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது முதல் உன் வழியில் குறையிட்டிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினாலும் உன் கொடுமை அதிகரித்தும் நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பருவத்திலிருந்து ஆகாது என்று தள்ளி காப்பாற்றிருக்கிற கேருபா இருந்த உன்னை அக்னிமயமான கற்களை நடுவிலாது எப்படி அழித்து போட்டேன். உன் அழகினாலும் உன் இருதய மேட்டுமே ஆயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தால் உன்னை தரையில தள்ளி போட்டேன். ராஜாக்கு உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்கள் முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். ஓகே, ரெண்டருக்கு இன்னும் இதுதான் உங்களுக்கு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தீரு ராஜாவை பத்தி சொல்லும் பொழுது உன்னை ஆளுகை செய்கிற சாத்தானுக்கு என்ன முடிவோ அதே முடிவு தான் உனக்கு என்று சொல்லுவேன். உன் அழகுற சாத்தான் இப்படியாக மிகுந்த மேல இருந்தான், அவன் பெருமை கொண்டு கீழே தள்ளப்பட்டான். நீ இப்படித்தான் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்த, நீ பெருமை கொண்டதுனால சாத்தான் எப்படி பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டானோ நீ அப்படியாக அழிக்கப்படுவாய் என்று கம்பேரிட்டிவ் சொல்றாங்க. ஓகே, இதுதான் அவருடைய வீழ்ச்சி, அது சாத்தானுடைய வீழ்ச்சி. அடுத்தது இப்ப எப்படிக்கா சிஸ்டர் அவன் வீழ்ந்துட்டான் அப்படிங்கிறியா? இப்ப அவன் என்னவனா, அவனுடைய ஆக்சிஸ் எது வரை இருக்குன்னு பார்க்கும்போது அவன் எப்போ வேணா பரலோகம் போய் தூதர்கிட்ட, தூதர்கள் தான் அவன் முழுந்த தூதன் தானே, நல்ல தூதர்கள் வரும்போது இந்த கெட்ட தூதனும் போய் தேவனுக்கு முன்பாக நிற்பான். யோவான் ஒண்ணு, யோபு ஒண்ணு ஏழு, ஒண்ணு ஏழு நிற்பான், ஒன்னு ஏழு ரெண்டு ரெண்டு, ஒன்னு ஏழு ரெண்டு ரெண்டு, யோபு ஒன்னு ஏழு ரெண்டு ரெண்டு படியாக அவங்க யார் போய் நிற்பான்? அவன் போய் நிக்க அவனுக்கு அனுமதி உண்டு. எதுவரை அனுமதி உண்டு நான் சொல்லிடுறேன், அவனுக்கு அனுமதி உண்டு. அதே மாதிரி லூக்கா நாலு அஞ்சு எட்டு அதே அனுமதி உண்டு. லூக்கா நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரைட்டா இருக்க, அது யாருக்கு? அது யோபு ஒன்னா அதிகாரம் ஏழாம் வசனம், ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் யோபுக்கு. லூக்கா நாலாம் அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு யாருக்கு? அது கிறிஸ்துவுக்கு. கிறிஸ்துவிட்ட அவன் போறாரு, யார்கிட்ட எல்லாம் போறான் பாருங்க. யோபுக்காக சொல்லி பேசுறதுக்கு மேல போனான், கிறிஸ்துவுக்கு அழைப்பில தள்ளுவதற்கு இயேசு கிறிஸ்துகிட்டே வந்துட்டான். ரெண்டு பேரும் விட்டு நம்மளும் விடுவானா? விட மாட்டான். நம்ம கிட்ட எப்படி வருவான்? ரோமர் எட்டு, ரோமர் எட்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இவன் இப்படிதான் இருக்கான். ரோமர் எட்டு இப்போ முடிச்சா பத்தொன்பது, மேலும் தேவனுடைய தேவனுடைய புத்திர வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. யாருப்பா சிருஷ்டின? யாரு? உலகம், உலகத்தின் சிருஷ்டி. அதனால் என்று சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமை தரத்தினர் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்படுத்தினவர்களாலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. யார் கீழ்படுத்தினா? பிசாசு. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரை சர்வ சிருஷ்டியும் ஏகமாக தவித்து பிரசவ வேதனை அறிகிறது. அதுவும் அல்ல, ஆவில் முதலை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாக புத்திர சிவிகளை வந்து காத்திருந்து நமக்குள் தவிக்கிறோம். என்னப்பா சரீர மீட்பு? நமக்கு இப்ப நடந்தது ஆத்ம மீட்பு மட்டும்தான். சரீர மீட்பு எப்ப நடக்கும்? ரகசிய வரிகள் தான் நடக்கும். அது வரைக்கும் என்ன செய்யறோம்? புத்திர சிவிகாரம் வருவதற்கு சரீர மீட்பு ஆகிய புத்திர சுவீகாரம். அப்படி சரீர மீட்பு அடைந்த உடனேயே நான் தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய புத்திரனாக, தேவனுடைய நகரமாக, பரலோகத்திலே அவருடைய புத்திரனாக எடுத்துக்கொள்ளப்படுவேன்.
காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறேன். அந்த நம்பிக்கையினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறவர் நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறது நம்ப வேண்டுவதில்லை. நாம் காணாததை நம்பி இருக்கிறோமானால் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். அந்தபடியே ஆவியாரோடைய பலவீனம் நமக்கு உதவி செய்து நாம் ஏற்றபடி வேட்டுக் கொள்வது என்னவென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானால் தாமே வாக்குகளால் பெருமச்சோர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின் பணியை பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இருதயங்களை ஆராய்கிறவர் ஆவியின் சின்ன இடத்தில் அறிகிறார். அன்றையும் அவருடைய தீர்மானத்துப்பட்டு அழைக்கப்பட்டவர்களால் தேவனுடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு அதுவா நடந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம். அவனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வரும்? 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்மாணமோ இதெல்லாம் யார் கொடுக்கறான்? பிசாசு. நாசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்முடைய அன்பு கூறுகளாக முற்றும் ஜெயம் குழுகளாக இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதனானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காலங்களானாலும் வருங்காலங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராக கிறிஸ்து இயேசுவின் தேவன அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன். இதையெல்லாம் கொண்டு வரது பிசாசு. எது நடந்தாலும் தமிழக அன்புக்குருவை சகல நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று சொல்லி புத்திர சிவகாரமாக சரீர மீட்பு வருவதற்கு புத்திர சிவகாரத்திற்கு நம்ம காத்திருக்கிறோம். அதற்கு நடுவில் பிசாசு இவ்வளவு கட்டத்தை நம்ம கொடுக்கிறோம். நம்ம கவலைப்படுறோமா? ஏன்னா தேவன் அன்பை விட்டு நம்ம எதுவுமே யார் நமக்காக வேண்டுதல் செய்கிறார்? ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்ம திராணிக்கு மேலாக சோதிக்காம சோ தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் அவர் உண்டு பண்ணுகிறார். அரசாட்சியும் சர்வ சிருஷ்டியும் நல்ல பெருமை அடையும். இந்த கரப்ஷன் எல்லாம் போய் இந்த ஓசன் ஹோல் எல்லாம் போய் நல்ல ஒரு உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போது எப்படி இருந்துச்சு அப்படியாக இந்த உலகம் மாறும். அந்த சிருஷ்டிக்கு அப்பதான் சந்தோஷம். யார் ஆளுகை செய்ய போற அந்த சிருஷ்டியை? யார் எல்லாத்தையும் ஆயிரவாட அரசாட்சியிலே ஆண் பிள்ளை எந்த ஆண் பிள்ளை இரும்பு கோளால் ஆளுகை செய்யற ஆண் பிள்ளை வந்து அதை ஆளுகை செய்யும். அழகா கொண்டு வரோம். கடைசியாக அவனுடைய பேர் என்னையோ பிசாசுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்கு? அவன் உலகத்தின் அதிபதி. இப்ப எப்படி இருக்காம உலகத்தின் அதிபதி? யோவான் 12:31 அவன் ஏறி அவன் யாருப்பா? அவன் இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்கறான்ல உபத்திரம் வியாகுலம் பசி பட்டினி கொலை கொள்ளை அவன் யார் தெரியுமா? உலகத்தின் 12:31 எங்க தள்ளப்படுவான்? அக்னி கடல நித்திய அக்னில தள்ளப்படுவான். முடிச்சிடறான். அடுத்தது அவனுக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன். அவன் பேர் என்ன? இப்பிரபஞ்சத்தின் தேவன். 2 Corinthians 4:4 அவன் பேரெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த உலகத்தை ஆளுகை செய்யறதுனால அவனுக்கு இதெல்லாம் பேரு. 2 Corinthians 4:4 பிரபஞ்சத்தின் தேவன் அவன் பேர் அவர்களுடைய மனதை கூடாக்குறான். அவன் யாரு? இப்பிரபஞ்சத்தின் தேவன். அடுத்தது அவன் யாரு? ஆகாயத்து அதிகார பிரபு. அவன் பேர் என்ன? ஆகாயத்து அதிகார பிரபு. எபேசியர் 2:2 இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. 4:4, 2:2 இப்படி ஞாபகம் வச்சுதான் ஈஸியா இருக்கும் டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கு. எபேசியர் 2:2 அவைகள் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டிருக்கிறார். இப்ப ஆகாயத்த அதிகார பிரபு யார் ஆளுகை செய்கிறான்? கீழ்படியாதவர்கள் கிட்ட இருக்கிறான். கீழ்படிஞ்சவங்க கிட்ட அவன் இல்ல. வேற என்ன தெரியுமா? இவன் கூட தான் இவன் எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளைகள்கிட்ட தேவ பிள்ளைகள்கிட்ட எப்போதும் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கான். யாரு? இவன். எங்க இருக்கு? எபேசியர் 6:12 இவன் எப்போதுமே அவன்கிட்ட யுத்தம் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கிட்ட. எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார ரோகாதிபதிகளோடும் வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளோடும் ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. இங்க போட்டிருக்கல துரைத்தனம்னு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டிருக்கு இல்லையா? ரூலர்ஸ் ரூல்ஸ் இல்லையா? இதுக்கு பேரு கிரேக்க வார்த்தையில ரூலர்ஷிப். வெறும் ரூல் மட்டும் இல்ல, ரூலர் இல்ல, ரூலர்ஷிப். ரூலர்ஷிப்ங்கிறது மேல் தளம். ஓகே, அதுல இவ்வளவு பேர் ரூலரா இருப்பாங்க. அவன் சாத்தான் விழுந்துட்டான். விழும் போது அவன் கூட்ட விழுந்தது யாரு? தூதர்கள் விழுந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாம் பிசாசு. சாத்தான் வேற, பிசாசு வேற. இந்த பிசாச ரூலர்ஷிப்பா வச்சுப்பான். நீ
தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க. மேல ஒருத்தரப்பா அவன் கீழே 100 பேர் இருப்பாங்க, அவன் கீழே 1000 பேர் இருப்பாங்க. ஒரு ஒரு காரியத்தை சொல்லி இந்த குடும்பத்துல போய் இந்த பையனுக்கு இந்த பிரச்சனை, இந்த பொண்ணுக்கு இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை பண்ணுன்னு அனுப்புவான். அவன் அந்த காரியத்தை செய்து முடிக்கிறவரை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒன்று சொல்லி சொல்லி அனுப்பப்படுவான். அவன் தான் வருவான், அவன் தான் அவன் செய்வான். அதுதான் பேர் ரூலர்ஷிப். அவங்க சாட்டர்ஜி, அவங்க ரொம்ப ரொம்ப சாட்டர்ஜி இப்படி ரொம்ப ஃபாலோ பண்ணுது பிசாசு. எப்படி எல்லாம் உள்ள வந்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வரும். நமக்குதான் ஒண்ணுமே தெரியல, நம்ம ரூல வைக்க மாட்டேங்கிறோம். அவன் பயங்கர ரூல் வச்சுதான் அடிக்கிறான். அது இதுதான் உண்டுங்கிறான், மானம் பண்றது நமக்கு இதான் உண்டு. இப்ப அது செஞ்சுதான் இருக்கிறான், இப்ப அப்படிதான் இருக்கு நம்ம. அதனால ஆனா அதுக்கு மேல தேவோட அன்பு நீங்க எதுவும் நம்ம பிரிக்காது. அந்த தேவ அன்புனால பயத்தை புறம்பை தெளிக்கிறோம். தருவாத வர்க்கத்தை தெரித்து அவனை ஜெயிக்கிறோம். இது நடுவுல தான், இந்த ஆவிக்குரிய போராட்ட நடுவில் தான் நம்ம தேவ ராஜ்யத்தை கட்டுகிறோம். ரைட்டா? அடுத்தது அவன் என்ன தெரியுமா, கெர்ஜிக்கிற சிங்கம். ஒன்னு போயிரு 5-8 அவன் கெர்ஜிக்கிற சிங்கம், கடிக்க மாட்டான், கெர்ஜிப்பான். ஒன்னு போயிரு 5-8 5-8 அதுக்கப்புறம் உங்களுக்கு எதிராளியாகிய பிசாசானவர் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று பகி தேடி சுத்தி தெரிகிறான், சுட்டு தெரிகிறான். அடுத்தது உலகத்தில் முழு உலகமும் அந்த பொல்லாங்கின் கீழதான் இருக்கு. முழு உலகமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தவிர மிச்ச எல்லாருமே அவனுடைய கையில தான் இருக்காங்க. 1 Yohan 5:19 அவனோட கையில தான் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, அவங்க செய்யல, அவங்க ஆட்டி படிக்கிற பிசாசு செய்து. நான் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். உலகம் முழுதும், உலகம் கொஞ்சம் இல்ல, முழுதும் உலகத்துக்குள்ள இப்படி அவன் இருக்கிறவன், இப்ப ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருக்கிறவன் எப்போ கீழே தள்ளப்படுறான் அப்படின்னு பார்க்கும்போது, வாரத்தின் நடுவுல நான் சொன்னேன் மிட் பாயிண்ட் ஆஃப் தி ட்ரிபுலேஷன்ல அவன் வானத்துக்கு இனிமே போகவே ஆக்சஸே இல்லைன்னு கீழே தள்ளப்படும். அதுதான் வெளிப்படுத்தல் 12:9-10 பாக்குறோம். இப்போ அவன் வானத்துக்கும் போவான், நம்மளை பத்தி அக்யூஸும் பண்ணுவான், எல்லாமே செய்வான், எல்லா இடத்துல ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஆனா உபத்திரவ காலத்தின் நடுமையமாக நடுவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நடுவுல நடுவுல அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளப்படுவான். வெளிப்படுத்தல் 12:9-10 அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான். எப்ப தள்ளப்படுறான்? உபத்திரவ காலத்தின் நடுவுல. அதுக்கப்புறம் அதனாலதான் சொல்றாரு, இதுக்கப்புறம் அதுக்கு பேர் மகா உபத்திரவ காலம். அவன் கொஞ்சம் காலத்தான் இருக்குன்னு சொல்லி அவர் அதிகமாக துன்பப்பட்டான். அப்போ அந்த வலு சிறப்பமானது 12. ஆகையால் பரலோகங்களே, இல்ல 17 அதே கொஞ்சம் 12. ஆகிய பரலோகமே, பரலோகங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே கழிகூறுங்கள். யார் அங்க பரலோகத்துல வாசமா இருக்கிறாங்க? நாம வாசமா இருக்கிறோம். ரத்த சாட்சியாக மறிச்ச எல்லாருமே வாசமா இருக்கிறாங்க அங்க. கழிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்கள், பூமியில் குடியிருக்கிற ஜனங்கள் ஒரு குறிப்பு சொன்னல அந்த குரூப்புகளுக்கு, ஐயோ பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஐயோ ஐயோ, ஆபத்து 5 ஆபத்து 3 ஆபத்து கடந்து வந்துச்சு, ஆபத்து வரும் என்று. இது எப்போ மகா உப, அதுக்கு பேர் தான் மகா உபத்திர காலம். அதுதான் நம்ம சொல்றோம், அது என்ன காலம், எப்ப கீழே இறங்குறான், மிட் பீரியட்ல தான் இறங்குறான். அது வரைக்கும் அவன் எல்லாத்துலயும் ஆக்சஸ் இருக்கு, அவன் எல்லாத்துலயும் போயிட்டு வரான், அவன் ஆட்சி செய்யறான். இந்த கீழே இறங்கினவன அவனோட ஆளுகள் நிறைய ஆயிடும், அவன் கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி அதிகமாக யார துன்புறுத்துவானா? இஸ்ரேல் ஜனத்தை துன்புறுத்துவான். அதனால அவனுக்கு தப்பி தேவன் ஆயத்த பண்ண இடத்துல இஸ்ரேல் போய் தஞ்சம் அடைவான். இப்படிப்பட்ட அவன் என்ன பண்ணுவான்? 1000 வருட ஆட்சியாட்சியின் தொடக்கும் பொழுது சங்கிலியால் கட்டப்படுவான். எங்க கட்டப்படுவான்? அபிஸ், அதாவது பாட்டம்லெஸ் பிட், அபிஸ்ல போய் பாதாளத்துல அவன் கட்டப்படுவான். 1000 வருட ஆட்சி முடிஞ்ச பிறகு திற வெள்ள வருவான். வெள்ள வந்து அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசியும் போடப்பட்ட அந்த நித்திய அக்னியிலே நித்தியமாக தள்ளப்படும். அந்த ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் முடிவுக்கு வந்தது.
அதுக்கப்புறம் புதிய வானம், புதிய பூமி, புதிய அரசு. நம்ம நித்தியமாக இயேசுவோடு கூட வாழும். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, சாபம் இல்லை. ஆமென்.